بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، الرحمن الرحيم، مالك يوم الدين، إياك نعبد وإياك نستعين، اهدنا الصراط المستقيم، صراط عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء وسيد المرسلين نبينا محمد وآله وصحبه ومن سار على نهجه إلى يوم الدين، أما بعد. أنبكرية إسلامية سهودركلي سهودركلي الله ودي أميهبر يارولي نال. நாங்கள் இந்த ரமலானுடைய மாதத்தில் தொடர்ச்சியாக மார்க்க விடயங்களை படித்து கொண்டு வருகின்றோம். அந்த அடிப்படையில் நாங்கள் கடந்த வகுப்புகளில் கண்ணியமிக்க சஹாபாக்கள் நபித்தோழர்களுடைய வரலாறுகளை நாங்கள் ஓரளவு படித்தோம். அந்த அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் இந்த இறுதி 10 தினங்களிலும் ஈமான், இறை நம்பிக்கை, அதேபோன்று இஸ்திகாமத், இறை நம்பிக்கையில் உறுதிப்பாடு, அதேபோன்று தக்வா, அமலு சாலிஹ், சாலிஹான அமல்கள், இவ்வாறான தலைப்புகளிலே இந்த இறுதிப்பத்திலே நாங்கள் படித்து கொள்ளலாம் என்று திட்டமிட்டிருக்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த அடிப்படையில் இன்றைய தலைப்பு ஈமானிய உறுதியும் சாலிஹான அமல்களும். ஈமான், சாலிஹான அமல்கள், இதுதான் இன்றைய தலைப்பு. அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, நாம் சென்ற தலைப்பில் தக்வாவோடு சம்பந்தப்படுகின்ற தக்வாவினுடைய மிக முக்கியமான 10 அடையாளங்கள் குறித்து நாங்கள் சுருக்கமாக பார்த்தோம். இன்றைய தினம் ஈமான், ஒரு மனிதனுடைய ஈமான் எவ்வாறு உறுதிப்பட வேண்டும், ஒரு மனிதனுடைய ஈமானை உறுதியாக்கிக் கொள்வதற்கு, இறை நம்பிக்கையை உறுதிப்படுத்திக் கொள்வதற்கு, அந்த இறை நம்பிக்கையை பால்படுத்தக்கூடிய அம்சங்களிலிருந்து எம்மை நாம் விடுவித்து கொண்டு சாலிஹான நல்ல அமல்களின் பால், சாலிஹான அமல்களை செய்யக்கூடிய மக்களாக நாம் எப்படி மாற முடியும் என்பதுதான் இன்றைய தலைப்பாக இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, குர்ஆனிலே நாங்கள் பார்க்கின்றோம் நிறைய சூராக்களை, அதாவது எங்களுக்கு பரிச்சயமான சூராக்களை எடுத்து பார்த்தால் கூட இந்த ஆமனு வஅமிலு ஸாலிஹாத், ஈமான் கொண்டு சாலிஹான அமல்கள் புரிகின்றவர்கள் என்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப அதுதான் இந்த நம்முடைய தலைப்போடு சம்பந்தப்படுகின்ற மிக முக்கியமான அம்சம். நீங்கள் குறிப்பாக சூரத்துல் அஸ்ர், வல் அஸ்ர் என்ற அத்தியாயத்தை புரட்டி பாருங்கள். அல்லாஹு தஆலா அந்த சூரத்துல் அஸ்ரிலே மிக முக்கியமான 4 அம்சங்களை சொல்கின்றான். அதாவது வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக, இன்னல் இன்சான லஃபி ஹுசுர், மனிதன் நிச்சயமாக, மனிதன் என்று சொன்னால் மனித இனத்தை குறித்து அங்கே சொல்லப்படுகிறது, மனிதன் நஷ்டத்திலே இருக்கின்றான், மனிதர்கள் நஷ்டத்திலே இருக்கின்றார்கள். ஆனால் இல்லல் லதீன ஆமனு, ஈமான் கொண்டு, வஅமிலு ஸாலிஹாத், சாலிஹான அமல்களை செய்து, வதவாசௌ பில் ஹக்கி வதவாசௌ பில் ஸபர், தங்களுக்கு மத்தியிலே நன்மையை, சத்தியத்தை கொண்டு பரஸ்பரம் ஒருவருக்கொருவர் உபதேசித்துக் கொண்டு, பொறுமையை கொண்டும் உபதேசித்துக் கொண்டிருப்பவர்களை தவிர ஏனைய எல்லோருமே நஷ்டத்திலே இருக்கிறார்கள் என்பதாக அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்கின்றான். இந்த இடத்திலே பாருங்கள், 4 அம்சங்களில் நாம் இல்லல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டு விட்டால், வஅமிலு ஸாலிஹாத், சாலிஹான அமல்கள் செய்து விட்டால் மாத்திரம் போதாது, வதவாசௌ பில் ஹக், எங்களுக்கு மத்தியிலே சத்தியத்தை கொண்டு ஒருவருக்கொரு உபதேசம் செய்து கொண்டிருக்க வேண்டும். அது எந்த காலத்தில் இருந்தாலும் சரி, சத்தியத்தை கொண்டு நாம் ஒருவருக்கொருவர், எங்களுக்கு தெரிந்ததை பிறருக்கு எத்தி வைத்துக் கொண்டிருக்க வேண்டும். எனக்கு தெரிந்ததை நான் உங்களுக்கு சொல்கின்றேன், உங்களுக்கு தெரிந்ததை நீங்கள் பிறருக்கு எத்தி வைக்க வேண்டும். எனவே அதே போன்று
இப்படியான நிலைகளில் சபர் பொறுமையை கொண்டு நாங்கள் எங்களுக்குள்ளே உபதேசித்துக் கொள்ள வேண்டும். கால சூழல் அது மாறி மாறி வரும். இன்று சந்தோஷமாக இருப்பவன் நாளை கஷ்டத்திலே இருப்பான், இன்று கஷ்டத்திலே இருப்பவன் நாளை சந்தோஷமாக இருப்பான். எனவே எல்லா கட்டங்களிலும் பொறுமை அவசியமானது. கஷ்டம் வந்தால் பொறுமை, சந்தோஷமான ஒரு நிலை வந்துவிட்டால் நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு நிலைக்கு நாம் மாற வேண்டும். எனவே அல்லாஹ் இந்த நான்கு விஷயங்களையும் சொல்லிவிட்டு இவர்களை தவிர ஏனைய எல்லோருமே நஷ்டத்திலே இருக்கிறார்கள் என்பதை அல்லாஹு தஆலா சொல்கின்றான். சில பொழுது நாங்கள் இவ்வாறான, அதாவது இறுதி பத்து, கடைசி பத்து நோம்புடைய கடைசி பத்து தினங்கள் நம்ம அமல் செய்யலாமே, அப்படியெல்லாம் பயன்ல கேட்கணும், பயனெல்லாம் கேட்கணுமா, இப்படியான பயன் கேட்பதனால எங்கள் அமல்களுக்கு அது ஒரு பாதிப்பாக இருக்கிறது என்று சிலர் சொல்வதை நாங்கள் பார்க்கின்றோம். உண்மையிலே அன்புக்குரிய சகோதரர்களே, இபாதத்துகளிலே மிகப்பெரிய இபாதத் என்ன தெரியுமா? அல்லாஹை பற்றி நாங்கள் திக்ர செய்வது, அல்லாஹினுடைய மார்க்கத்தை படிப்பது, இதுதான் அடிப்படையான இபாதத். எனவே இந்த இபாதத், இதை இபாதத்தாக நான் பார்க்க வேண்டும். மார்க்கத்தை படிப்பது என்பது ஒரு இபாதத். அது இல்லாததால தான் ஏனைய எல்லா விளைவுகளுமே, ஜஹாலத் ஏற்படுகிறது, பிதாத் ஏற்படுகிறது, சைத்தானுடைய வழிகேடு ஏற்படுகிறது, இப்படி எல்லாமே ஏற்படுவதற்கான அடிப்படை மார்க்க தெளிவின்மை. அப்ப எனவே மார்க்கத்தை படிக்கின்ற ஒரு இடம் என்பது மிகப்பெரிய ஒரு இபாதா. இதுவும் கியாமுல்லை, இரவு வணக்கத்தோடு சம்பந்தப்படுகின்ற ஒரு விஷயம் தான், தொழுகை மாத்திரம் அல்ல. அப்ப அந்த அடிப்படையிலே ஈமான் சாலிஹான அமல்கள் என்று நாங்கள் சொல்கின்ற பொழுது நாம் மிக முக்கியமாக அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம், அல்லாஹு தஆலா சூரா தீனிலேயும் இதை சொல்கின்றான், இந்த அத்தியாயத்தில் மிக அற்புதமாக அல்லாஹு தஆலா இந்த செய்தியை சொல்கின்றான். ஈமான் சாலிஹான அமல்களினுடைய பெருமதியை அல்லாஹு தஆலா இங்கே சொல்கின்றான். மத்தீனி வஸ்ஸைதூன், அத்தி மரத்தின் மீதும் ஜெய்தூன் மரத்தின் மீதும் சத்தியமாக என்று அல்லாஹு தஆலா சத்தியமிட்டு சொல்கின்றான். ஒத்தூரி சீனின், தூர்சினா மலையின் மீது சத்தியமாக, முஹாதல் பலதில் அமீன், இந்த பாதுகாப்பு அளிக்கப்பட்ட நகரத்தின் மீது சத்தியமாக என்று சொல்லி போட்டு அல்லாஹ் இந்த இடங்களில் எல்லாம் சத்தியம் செய்துவிட்டு அல்லாஹு தஆலா என்ன சொல்றான், லகத் கலக்கனல் இன்சான் ஃபி அஹ்சனி தக்வீம், மனிதர்களை நாம் அழகிய தோற்றத்திலே படைத்திருக்கிறோம் என்று சொல்லிவிட்டு, தும்ம ரததனா அஸ்ஃபல சாஃபிலீன், அவனை தாழ்ந்தோர்களில் மிக தாழ்ந்தோராக நாம் ஆக்கினோம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கின்றான், யாரை தவிர, இல்லல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டு, வ அமிலு ஸாலிஹாத், சாலிஹான அமல்களை யாரெல்லாம் செய்கிறார்களோ அவர்களை தவிர, பலகும் அஜ்ருன் கைரு மம்னூன், அவர்களுக்கு அல்லாஹு தஆலா தடை பெறாத, அதாவது நிரந்தரமாக அல்லாஹு தஆலா கூலியை அல்லாஹு தஆலா வழங்கி கொண்டிருக்கின்றான், தடை பெறாத கூலியை அல்லாஹு தஆலா வழங்கி கொண்டிருக்கிறான் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இப்பொழுது நாம் ஈமானிய உறுதிக்கு, சாலிஹான அமல்களுக்கு எதுவெதுவெல்லாம் ஏதுவாக தோதுவாக உதவியாக இருக்கிறது என்பதை நாங்கள் பார்ப்போம். நிறைய இடங்களில் நாம் பார்க்கலாம், இன்னதை ஆமனு வஆமிலு ஸாலிஹாத் கானத்லஹும் ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸி நுஸ்லா, யார் ஈமான் கொண்டு சாலியான அமல் செய்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை, ஃபிர்தௌஸை அல்லாஹு தஆலா ஒரு தங்குமிடமாக அல்லாஹு தஆலா ஆக்கி கொடுக்கின்றான். இப்படி எண்ணற்ற வெகுமதிகளை அல்லாஹு தஆலா சாலிஹான அமல்கள் செய்கின்ற மனிதர்களுக்கு, ஈமானிலே உறுதியாக இருந்து கொண்டு சாலிஹான அமல்கள் செய்கின்ற மனிதர்களுக்கு அல்லாஹு தஆலா வாக்குறுதி அளிக்கின்றான். முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய அடிப்படையான அம்சம் என்னவென்றால், ஈமான் உறுதியாகிவிட்டால் அமல்கள் சாலிஹாக மாறும். ஈமான் உறுதியாக இருந்தால் சாலிஹான அமல்கள் எங்களிடம் இருந்து வெளிப்படும். அப்ப எனவே கல்புல உள்ளது ஈமான், கல்புல உள்ளது எங்களுடைய இதயத்துல உள்ளது ஈமான், அந்த ஈமானுடைய வெளிப்பாடு ஈமான் கூட கூட எங்களுடைய அமல்கள், சாலிஹான அமல்கள் அதிகரித்துக் கொண்டே போகும். ஈமான் குறைய குறைய அமல்களில் குறைபாடு ஏற்படும். எனவே ஈமானை கூட்டுகின்ற அடிப்படையான அம்சங்கள் என்ன? ஈமான் கூட கூட என்ன செய்யும்? அமல்கள் கூடும். ஈமான் குறைய குறைய அமல்கள் குறையும். அப்ப நாம் என்ன செய்யணும் என்றால், ஈமானை உறுதிப்படுத்திக் கொள்வதற்கு, ஈமானை பாதுகாத்துக் கொள்வதற்கு, ஈமானை புதுப்பித்துக் கொள்வதற்குரிய வழிவகைகளை நாம் செய்துவிட்டால் அங்க என்ன செய்யும்? சாலிஹான அமல்கள் தானாக எங்களுக்கு மத்தியிலே ஏற்படும். நாங்கள் அதை செய்வதன் பால் தள்ளப்படுவோம். கல்பு எங்களை சும்மா இருக்க கூடாது. கல்பு சொல்லுவே என்ன, நீ போ, நீ செய், நீ வணங்கு, நீ இபாத செய், நீ வழிபடு, நீ அல்லாஹ் பற்றி சிந்தி, அல்லாஹ்வுடைய வசனங்களை ஓதுனு, அல்லாஹ்வுடைய வசனங்களை வாசி,
அல்லாஹை பற்றி படி என்று சொல்லி எங்களை எப்பொழுதுமே அந்த உள்ளம் என்ன செய்யும் என்றால் உள்ளம் அரசனை போல, எங்களுடைய உடல் உறுப்புகள் மந்திரிகளை போல. அப்ப அரசன் என்ன செய்வார், ஏவிக்கொண்டே இருப்பார், மந்திரிகள் செயல்பட்டு கொண்டே இருப்பார்கள். இப்ப உள்ளம் மரணித்து விட்டால், உள்ளத்துல நோய் வந்து விட்டால், உள்ளத்துல ஈமான் இல்லை என்றால், உள்ளத்துல ஈமான் பலவீனமாகிவிட்டால், சாலிஹான அமல்களோ நல்ல அமல்களோ அது செயல்படுவதற்கு, அதாவது என்னுடைய உடல் செயல்படுவதற்கு மறுத்துவிடும், அதுவும் என்ன செய்யும், அதுவும் செத்து போய்விடும். செயல்கள் எல்லாம் குன்றி போய் செயல்கள் இல்லாத ஒரு நிலையிலே, அமல்கள் இல்லாத ஒரு நிலையிலே எங்களுடைய உடல் மாறிவிடும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஈமான், இப்ப ஈமான் என்பது எங்களுக்கு தெரியும் ஈமான்டா என்ன. அப்ப ஈமானோடு சம்பந்தப்படுகின்ற ஈமானை முதலாவதாக நாம் பார்ப்போம். ஈமான பலவீனப்படுத்துகின்ற, ஈமான பலவீனப்படுத்துகின்ற மிக முக்கியமான அம்சங்கள் என்ன என்பதை நான் ஒன்றொன்றாக பட்டியலிட்டுக் கொண்டு வருகிறேன். நீங்க என்ன செய்யலாம், குறிப்பிடுத்து கொள்ளலாம். அப்ப ஈமான பலவீனப்படுத்தக்கூடிய அம்சங்கள் என்ன, அப்ப பலவீனப்படுத்தினால் என்ன செய்யும், அமல்கள் குறையும். அப்ப அதுக்கு பிறகு நான் அடுத்தது சொல்லுவேன், ஈமான பலப்படுத்தக்கூடிய, ஈமானை அதிகரிக்கக்கூடிய, ஈமானை உறுதிப்படுத்தக்கூடிய, ஈமான்ல ஒரு ஸ்ட்ரோங், ஒரு உறுதிப்பாட்டை தரக்கூடிய செயல்பாடுகள் என்ன, அடுத்ததாக நான் சொல்லுவேன். அப்ப ரெண்டையும், அப்ப ஈமானுடைய பலவீனத்தை போக்கிட்டு ஈமானுடைய ஈமான பலப்படுத்தக்கூடிய செயல்களை நாங்கள் செஞ்சால் எங்களுடைய வாழ்க்கை சாலிஹான அமல்களாக மாறிவிடும். சாலிஹான அமல்களினால் எங்களுடைய வாழ்க்கை அழகு பெறும். முதலாவதாக நாங்கள் பார்ப்போம், ஈமான பலவீனப்படுத்தக்கூடிய மிக முக்கியமான அம்சம் என்ன. முதலாவதாக அறிஞர்கள் சொல்கிறார்கள் எப்படி என்றால், ஈமான பலவீனப்படுத்தக்கூடிய முதலாவது அம்சம் அறியாமை, அல் ஜஹல், அல் ஜஹாலா, அல் ஜஹல், அல் ஜஹல், அறியாமை தான் ஈமான பலவீனப்படுத்தக்கூடிய முதலாவது அம்சம். அது எப்படி சொன்னால், ஒரு மனிதன் அல்லாஹ்வை அறிய வேண்டும், அல்லாஹ்வை அறிய 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 அவனுடைய அமல்கள் அழகாகும், அவனுடைய அமல்கள் சாலிஹானதாக மாறும். அல்லாஹ்வை அறியாமல் இருப்பது மிகப்பெரிய ஒரு ஜஹாலத், இஸ்லாமிய மார்க்கத்தை படிக்காம இருப்பது மிகப்பெரிய ஒரு ஜஹல். இந்த ஜஹல், இந்த மடமை, இந்த அறியாமை தான் ஒரு மனிதனுடைய ஈமானை பலவீனப்படுத்துகிறது. நாங்க பாருங்க, இன்னைக்கு எங்களுக்கு அல்லாஹை பற்றி தெரியாது, அல்லாஹுடைய தூதர்களை பத்தி தெரியாது. உடனே இப்ப எங்களுக்கு சொல்லலும் வேண்டா. நாங்க பார்த்தால் அதிகமான மக்கள் நபிமார்கள், ரைட், நபிமார்கள் எத்தனை பேர், ரசூல்மார்கள் எத்தனை பேர், சரி அதை அது அதை விடுங்க, அது ஒரு விஷயம். குர்ஆன்ல சொல்லப்பட்ட நபிமார்கள் எத்தனை பேர், அது மாதிரி அந்த அந்த நபிமார்களுடைய பெயர் என்ன, இந்த மாதிரி சஹாபாக்கள், இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய சட்டத்திட்டம், எப்படி நான் தொழுகிறது, எப்படி குளிக்கிறது, எப்படி உதவு செய்யறது, இப்படியான அடிப்படையான அம்சங்கள், எப்படி நோன்பு குடிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள். ஆனா இதுக்கெல்லாம் நம்ம எவ்வளவு கவனம் செலுத்தி இருக்கிறோம், இது மிகப்பெரிய ஒரு ஜஹல். அது மாதிரி கொடுக்கல் வாங்கல், அது மாதிரி எங்களுடைய ஜகாத் சதகா, அதே போன்று குர்ஆன் ஓதல், தஸ்பீ, திக்ர், ஒரு 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 குளிப்பு கடமையாகிவிட்டது. அதை எப்படி அவர் குளிக்கிறது, இது எப்படி சுத்தமாகிறது, இந்த மாதிரி அடிப்படையான அம்சங்கள் தெரியாம 30 வருஷம் 40 வருஷம், எத்தனை வயசு, 45 வயசு, எத்தனை வயசு, 42 வயசு, எப்படி குளிக்கிறது, ரசூல் ஸல்லல்லாஹு எப்படி குளிச்சாங்க, எப்படி ஜனாபத், ஒரு குளிப்பு கடமையான ஒரு எப்படி சுத்தமாகிறது, ஒரு பெண் மாதவிடாயுள்ள ஒரு பெண் எப்படி சுத்தமாகிறது, இப்படியான அம்சங்கள் எல்லாம் நாங்க படிக்காமல் இருப்பது என்பது மிகப்பெரிய ஈமானுக்கு பாதகமான ஒரு விஷயம். எனக்கு தெரியாது, ஏன் இப்ப நீங்க தொலைலையா, அது தெரியாது, நீங்க சூறாவது இல்லையா, தெரியாது, நீங்க இது செய்யலையா, தெரியாது. அந்த அமல்கள் எல்லாம் தெரியாமல் இருப்பதுதான் எங்களுடைய ஈமான் பலவீனப்படுறதுக்கான மிக முக்கியமான அடிப்படை என்பதாக அறிஞர்கள் சொல்றாங்க. நம்ம ஒரு பட்டியலை போட்டு பார்க்கலாம், ஒரு லிஸ்ட்டை போட்டு பாருங்க, ஒரு லிஸ்ட்டை போட்டு பார்த்தா விளங்கும் எனக்கு மார்க்கத்துல என்னென்ன விஷயங்கள் தெரியும். ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டிய அமல்கள் இருக்கிறது, ஒவ்வொரு வாரமும் செய்ய வேண்டிய அமல்கள் இருக்கிறது, ஒவ்வொரு கிழமையும் செய்ய வேண்டிய அமல்கள், அதே போன்று ஒவ்வொரு மாதமும் செய்ய வேண்டிய அமல்கள் இருக்கிறது, ஒவ்வொரு வருஷத்திலும் செய்ய வேண்டிய அமல்கள் இருக்கிறது. இப்போ ஒவ்வொரு நாளும் அஞ்சு நேர தொழுகைகள், சுனத்தான தொழுகைகள், அதே போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தந்த திக்ர் துவாக்கள், காலை மாலை துவாக்கள், தொலைக்கு பின்னால் ஓதக்கூடிய துவாக்கள், வீட்டுக்குள்ள நுழைகின்ற பொழுது, வெளியே வருகின்ற பொழுது, பைத்துல் ஹனாக்கு போகின்ற பொழுது, வெளியே வருகின்ற பொழுது, உறங்குகின்ற பொழுது, எழும்புகின்ற பொழுது, இப்படி அன்றாட அமல்கள் நாங்கள் கேள்விக்குறி போட்டு பார்த்த அன்புக்குரிய சகோதரர்களே, எவ்வளவு எங்களுக்கு மத்தியில் ஒரு ஜஹாலத் இருக்கிறது. நிறைய பார்க்குறோம், புதுசு புதுசாக எங்களுக்கு அது புதுசு மாறியுது மார்க்கத்தில், இது இன்றைக்கி புதுசாக படித்தேன். அன்புக்குரிய சோழர்கள், அடிப்படையான அம்சங்கள் எல்லாம் எங்களுக்கு புதுசாக தெரிகிறது. ஆனால் 2023 என்ன ஃபோன் வரப்போகுது, 2022 என்ன வரப்போகுது, 2022 இந்த கம்ப்யூட்டர் சிஸ்டம் எப்படி வரப்போகுது, இன்டர்நெட் எப்படி மாறப்போகுது, 3G, 4G, 5G, இப்படி உலகத்தினுடைய விவகாரங்கள் என்னென்ன, வெப்சைட் என்ன, இதெல்லாம் அத்துப்படி எங்களுக்கு எல்லாம் தெரியும். அவர் கொடுத்த எல்லாத்தையும் செய்வார், ஆனால் சூரத்துல் ஃபாத்தியா ஓதுங்க, தஜ்வீதோட ஓதுங்க என்ன தெரியாது. சூரத்துல் ஃபாத்தியாவை தஜ்வீதோட ஓதுங்கன்னா தெரியாது.
அப்ப நம்ம தக்பீர் கட்டி அல்லாவுக்கு முன்னால நின்று சூரத்துல் ஃபாத்தியா ஓத போறோம். அப்ப ஒரு பிழை இல்லாம நம்ம ஓதணும், மஹ்ரஜின் உச்சரிப்புகள் பிழை இல்லாம ஓதணும். இந்த ரப்புல் ஆலமீன் தந்திருக்கிறான், ஒவ்வொரு நாள் அஞ்சு நேர தொழுகையில ஓத போற சூரத்துல் ஃபாத்தியா, ஒவ்வொரு நாளும் பல விடுத்தம் ஓதுகிறேன், அதை பிழை பிழையா ஓதுறோம். ஆனா நாங்க என்ன செய்யறோம், உலகத்துல மாச சம்பளம் எவ்வளவுன்னு கேட்டா பல லட்சம் சொல்லுவாங்க, பல லட்சம் சம்பளம். பிள்ளை இங்க கனடாவில், அடுத்த பிள்ளை சுவிஸ்ல, இப்படி எல்லாம் சொல்லக்கூடியவர்கள் நீங்க உங்களோட மருமைக்கு என்ன தயார் செஞ்சு வச்சீங்க என்று கேட்டா, மகனுக்கு இஸ்லாம் தெரியுமானா, இஸ்லாம் தெரியாது. உங்களுக்கு தெரியுமானா, தெரியாது. உங்களை நீங்க மௌத்தான உங்களை யார் குளிப்பாட்டுறேன் தெரியாது. உங்களோட ஜனாசா தொழு யார் தொழுவிக்கிறேன் தெரியாது. ஏன்னா நம்ம அப்படித்தான் வளர்த்திருக்கிறோம் பிள்ளைகளை. அன்புக்குரிய சவர்களை, இப்படியே நம்ம சொல்லிட்டு போகலாம். இது அடிப்படையான ஒரு விஷயம். இந்த மார்க்க தெளிவில்லாததாலதான் மார்க்கத்துல ஜஹல், அதனாலதான் என்ன செய்யுது பாவங்கள், ஜஹல் ஏற்படும். மடமை அறியாமை இருக்கிற மார்க்கத்துல அறியாமை இருக்கிறதுனாலதான் நாங்க என்ன செய்யறோம், பாவங்கள்ல ஈடுபடுறோம். ஒன்று. ரெண்டாவதாக பிதாத்துகள்ல ஈடுபடுறோம். நன்மைன்று நினைச்சு நிறைய விஷயங்கள் பிதாத்தான காரியங்கள். யாரு எந்த மௌலவி சொன்னாலும் சரி இது இபாதத்துனா உடனே செய்யறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்களா, சஹியான ஹதீஸ்ல வருதா, சஹியான ஹதீஸ்ல எப்படி விஷயம் வந்திருக்குதான்னு தெரியாது. அந்த மௌலவி சொன்னாரு, இந்த மௌலவி சொன்னாரு. திக்ர் எங்க வந்தது, ஃபேஸ்புக்ல வந்தது, எங்க வாட்ஸ்அப்ல வந்தது. திக்ர் நோன்பு பிடிக்கும் போது உருதுவா, நோன்பு துறக்கும் உருதுவா, எங்க யார் அறிவிக்கிறது, எந்த ராவி, எந்த ஹதீஸ், நம்பகமான அறிஞர்கிட்ட கேட்டீங்களானா தெரியாது. மாற்றமாக எங்கெல்லாம் கிடைக்குதோ அங்கெல்லாம் எடுத்து அமல் செய்யணும். இதெல்லாம் என்ன என்ன இதுல கூலி கிடைக்க போகுது, அன்புக்குரிய சொல்ல எந்த ஒரு பெருமதியும் இல்லை. நாங்க அமல் செய்யணும், அதுக்காக வேண்டி கிடைக்கிற எல்லாம் எங்களோட வாப்பா உம்மா வாப்பாடம்மா வாப்பம்மா சின்னம்மா பெரியம்மா சொல்லி தந்ததெல்லாம் மார்க்கம் அல்ல. அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் சொல்லி தந்தது தான் மார்க்கம். மார்க்கத்தில் விளையாட விஷயத்துல விளையாடி விடாதீர்கள். அந்த ஜஹில் இருந்தால் நீங்க படிக்காம, நீங்க மார்க்கத்தை படிக்காம, நீங்க மார்க்கத்தை பத்தி சிந்திக்காம, அல்லாஹுடைய தூதர் குர்ஆன் ஹதீஸ படிக்காம, தர்ஜமாவை எடுத்து வாசிக்காம, சும்மா அவர் சொல்லி தந்தார் இவர் சொல்லி தந்தாங்க இருந்தால் உங்களுடைய ஈமான் பலவீனமாகி கொண்டே போகும். நீங்க நன்மேண்டு நினைச்சு பாவத்தை செய்து கொண்டிருப்பீர்கள், விதாத்தை செய்து கொண்டிருப்பீர்கள். விதாத்தை செய்ய நன்மை கிடைக்குமா, கிடைக்காது, பாவம் கிடைக்கும். அப்ப எனவே நாம் இதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, அன்புக்குரிய சவர்களே, ஈமானை பலவீனப்படுத்தக்கூடிய மிக முக்கியமான அம்சம் என்னென்றால் கலபத்துல் ஹவா, தூலுல் அமல். இந்த விஷயம், இரண்டாவது விஷயம் என்னென்றால் ஒரு மனிதனுக்கு பேராசை, எதை எடுத்தாலும் பேராசை, துனியாவை எடுத்துக்கொண்டா பேராசை. அது மாதிரி நீண்ட காலம் நான் வாழ்வேன், உலகத்துல வாழ்றது சும்மா அவர் வீடு கட்டுவார் அப்படின்னா ஆயிரம் வருஷத்துக்கு மேல வாழ்றத போல வீடு கட்டுவாரு, சொத்து சேர்ப்பாரு, ஆயிரம் வருஷம் வாழ்றத போல சொத்து சேர்ப்பாரு. மனோச்சு, எனக்கு 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 எல்லாம் வேணும், எனக்கு எல்லாம் வேணும், காசு வேணும், காசு வேணும், காசு வேணும். இது எப்படியே போயிட்டு ஒரு மனிதன் நீங்க நினைக்கிறீங்களா, எப்பயாவது ஒரு மனிதன் வந்து இது எனக்கு போதும் மனிதன் சொல்லுவான்னு நினைக்கிறீங்களா, சொல்லவே மாட்டான். அல்லாஹு தஆலா அதை சொல்றான், அல்ஹாகும் தகாஸுர் ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர் கல்லா ஸௌஃப தஅலமூன் ஸும்மா கல்லா ஸௌஃப தஅலமூன். அல்லாஹ் சொல்றான், அல்ஹாகும் அத்தகாஸுர் அல்ஹாகும் தகாஸுர், உங்களை பராக்காக்கி கொண்டிருக்கிறது, இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும் என்பது உங்களை பராக்காக்கி கொண்டிருக்கிறது. அதிகமாக தேட வேண்டும் பொருளாதாரம், அதே போன்று காசு பணம், நகை நட்டு, இதெல்லாம் எங்களுக்கு அதிகமா வேணும் 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 என்பது உங்களை பராக்காக்கி கொண்டே இருக்கும். உங்களுக்கு தெரியாது, நீங்க நினைப்பீங்க இது நாளைக்கு முடியும், நாளைக்கு முடியும், நாளைக்கு முடியும் உண்டு. ஆதமுடைய மகன் இதா மலக்கை ஆதம் வாதியானி மின் தஹப், ஆதமுடைய மகன் தங்கத்தாலான ஒரு ஓடை, ஒரு ஆறு ஓடுது அவனுக்கு, தங்கத்துல ஆறு ஓடுது, தங்கத்துல ஒரு வாதி, ஒரு ஓடை ஒன்று ஓடிக்கொண்டிருக்கிறது. அப்ப அவன் போதுமெண்டா சொல்லுவான், இல்ல தங்கத்துல ஆறு ஓடுதுன்றா சுபஹானல்லாஹ், தண்ணீர் தண்ணீர் ஓடுற மாதிரி தங்கம் ஓடுது அவருக்கு, அதை எடுத்து வித்தா எவ்வளவு வரும், அந்த அளவு அவருக்கு சொத்து இருக்குது. உதாரணத்தை ரசூல் சொன்னாங்க, அந்த அளவுகிட்ட சொத்து இருந்தாலும் அந்த மனிதன் போதும் என்று சொல்லுவானா, சொல்லவே மாட்டான். இன்னும் ஒன்று வேணும், இன்னும் ஒன்று வேணும், லா யம்லு ஃபாஹு இல்ல துராப், லா யம்லு ஐனஹு இல்ல துராப். ரெண்டு ரிவாயத்து வந்து, அவருடைய கண்ணை மண் தான் மூடும், அவருடைய வாயை மண் தான் மூடும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அன்புக்குரிய சவர்களே, அப்படின்னா என்ன, நீங்க கபருக்குள்ள வைக்கப்பட்டால் தான் அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் என்ன சொல்றான், அல்ஹாகும் முத்தகாஸுர், நீங்க அதிகமாக தேடணும் 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 என்பது உங்களை பராக்காக்கி கொண்டே செல்கிறது. ஹத்தா எது வரைக்கும் என்றால், ஸுர்துமுல் மகாபிர், நீங்கள் கபர்களை சந்திக்கும் வரை, மண்ணறைக்குள்ள வைக்கிற வரைக்கும், உங்களை கொண்டு மண்ணுக்குள்ள வச்சு உங்களுக்கு மேல மண் அள்ளி போட்டாத்தான் உங்களோட மனசு திருப்தி அடையும், அதுவரை தேடிக்கொண்டே இருப்பான்.
அன்புக்குரிய சகோதரர்களே, மரணம் என்பது அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அக்ஸீருதி கிரஹாதி இல்லதா, உங்களுடைய இன்பங்களை, உங்களுக்கு மத்தியில் இருக்கிற சுக சுகண்டிகள், இன்பங்கள், ஆசா பாசங்களை தகர்த்தெறியக்கூடிய மரணத்தை நீங்கள் அதிகரித்துக் கொள்ளுங்கள், அந்த மரண சிந்தனையை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அது ஒரு இபாதத். ஆனா மரணத்தை பற்றி பேசுறது கூட நாங்க தயாரில்லை. மரணத்தை பத்தி நினைச்சாலே பயம், தலை சுத்துது. வீட்டுல பேசினாலும் இந்த நேரத்துல நல்ல நேரத்துல மௌத்தை பத்தி பேசுறீங்களேன்னு வாங்க. அப்ப அது ஒரு இபாதத் என்பது கூட தெரியாம அப்படி அதை பேசுறதை இழிவா பாக்குற ஒரு நிலையை பாக்குறோம். ஏன், நாளைக்கு நான் மௌத்தா போனா என்னுடைய கபருக்கு வரக்கூடிய இந்த நல்லமல்கள் மட்டும்தான், இந்த மனைவி அல்ல, என்னுடைய பிள்ளைகள் அல்ல, என்னுடைய சொத்து செல்வம் அல்ல. சொத்து செல்வத்தை நல்ல வழியில நீங்க செலவழிச்சா அது வரும், அது நீங்க உங்களுக்கு செஞ்ச நல்லமல். அது அல்லாம அன்புக்குரிய சகோதரர்களே, நீங்க ஒரு விஷயத்த தெளிவாக புரிந்து கொள்ளுங்க. நாம் எதை இந்த உலகத்திலே சேமிக்கிறோமோ அதைத்தான் கபருக்குள்ள கொண்டு போமே தவிர, இந்த உலகத்துல கோடான கோடி வருஷம் வாழ்ந்தவர்கள், நீங்க வரலாற்றுல ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொடக்க எடுத்து பாருங்க, பல ஆயிரக்கணக்கான வருடங்கள் வாழ்ந்தவர்கள் எல்லாம், அதாவது நூற்று கணக்கான வருடங்கள் வாழ்ந்தவர்கள் எல்லாம் என்னத்தை கொண்டு போனாங்க? பெரிய பெரிய மாடா மாடிகள் வாழ்ந்தவர்கள், பெரிய கோட்டை கட்டியவர்கள். அல்லாஹ் சொல்றான் காரூனை பத்தி, உலகத்துல மிகப்பெரிய ஒரு பணக்காரன் இருக்கிறான்னா காரூன். அல்லாஹ் குர்ஆன்ல காரூனுடைய செல்வத்தை பத்தி சொல்றான், இன்ன காரூன கான மின் கௌமி மூசா, மூசாவுடைய கூட்டத்திலே காரூன் இருந்தான் என்று சொல்லி போட்டு அல்லாஹ் தஆலா ஃபபகா அலை வாத்தினா மினல் குனூஸ் மா இன் மஃபாதிலத்னு பில் உஸ்வதி வல் குவா, அவனுக்கு பெரிய பொக்கிஷங்கள் கஜானாக்கள் அல்லாஹ் கொடுத்தான். அவனுடைய செல்வத்தை வச்சிருக்கக்கூடிய அந்த அறை, களஞ்சி அறை, அதற்கு போடப்பட்டிருக்கிற அதுக்குரிய வாசல், அதுக்கு போடப்பட்டிருக்க வாசலுக்கு போடப்பட்டிருக்கிற பூட்டு, அதை அதனுடைய சாவி திறப்பு, திறவுகோலை சுமப்பதற்கு பெரிய ஒரு கூட்டம் வேணும். அப்படிப்பட்ட இன்ன காரூன கான மின் கௌமி மூசா ஃபபகா அலை வாத்தினாஹு மினல் குனூஸ் மா இன் மஃபாதிஹு லதன் வ பில் உஸ்வதி உலில் குவா, பெரிய ஒரு கூட்டம் தேவை அவனுடைய கஜானாவினுடைய கதவினுடைய பூட்டினுடைய சாவி திறப்பு சுமக்கிறதுக்கு. கடைசியில என்ன நடந்தது? பகசஃப்னா பிஹி வபிதாரிஹில் அர்த், அவனுடைய அவனையும் அவனுடைய கசானாக்களையும் சேர்த்து அல்லாஹ் சுழி வாங்கினான். சூரா அல்அங்கபூத் 40வது வசனத்தை எடுத்து பாருங்க. சூரா அல்அங்கபூத்ல 40வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், அப்ப காரணம் அப்படியே அல்லாஹு தஆலா சுழி வாங்குறான், இன்றும் சுழி வாங்கப்பட்டு கொண்டிருக்கிறான், எங்க போறான்னு தெரியாது. அப்படி கோடான கோடிகளுக்கு சொந்தக்காரர்களாக இருந்தவர்கள், மாடா மாளிகைகளுக்கு சொந்தக்காரர்களாக இருந்தவர்கள், அல்லாஹ் சொல்றான் அவர்கள் செய்த பாவங்களினால் நாம் அவர்களை பிடித்தோம். அல்லாஹ் பட்டியலிடுறான் சூரா அங்கபூத் 40 வசனத்துல எடுத்து பாருங்க அன்புக்குரிய சகோதரர்களே. அதுல காரணம் அவனிடம் பெரிய பொருளாதாரம் இருந்தது. அந்த பொருளாதாரத்தால் அவனுடைய அவன் அல்லாஹ்வை நெருங்கவில்லை. அல்லாஹுக்கு சவாலாக அவன் தன்னுடைய கருத்துக்களை அமைத்துக் கொண்டான், தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டான். அல்லாஹ் அவனை சுழி வாங்கினான். எனவே அவனை விட பெரிய ஆட்கள் அல்ல இன்று வாழக்கூடியவர்கள், அவனை விட பெரிய பொருளாதார வசதி கொண்டவர்கள் அல்ல. அல்லாஹ்வே குர்ஆனிலே குறிப்பிடும் அளவுக்கு அவனுக்கு பொருளாதார வசதி இருந்தது. அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படி லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரூபாய்களை நாம் மறுமையை மறந்து சேமிக்க கூடாது. காசு பணம் சம்பாதிக்கிறது அல்லாஹ் கொடுக்கிற அருள். அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு மிகப்பெரிய செல்வந்தர், அல்லாஹுக்காக வாரி வழங்கினார். உஸ்மான் ரலியல்லாஹு மிகப்பெரிய செல்வந்தர், அல்லாஹுக்காக வாரி வழங்கினார். தேடுவது குற்றமல்ல, தேடுவது ஒரு கட்டாயமான நல்ல விஷயம். மக்களுக்கு கொடுக்கிறதுக்காக, தர்மம் செய்வதற்காக தேடுகிறார், நல்ல வழியில செலவழிக்கிறார், ஹலாலான முறையில சம்பாதிக்கிறார், அல்லாஹ் வணங்குறார், இபாதத் செய்கிறார், எல்லாத்தையும் சீராக வைத்துக் கொள்றார். பல கோடிக்கு சொந்தக்காரர் மாஷா அல்லாஹ். அல்லாஹ் அவருக்கு அருள் செய்யட்டும், அல்லாஹ் அவருக்கு இன்னும் பறக்கத்தை கொடுக்கட்டும், அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. மாற்றமாக அதுதான் வாழ்க்கை நோக்கம், அதுதான் இலக்கு, அதுதான் வாழ்க்கை, அதற்காகத்தான் வாழ்கிறேன் என்று ஒரு மனிதன் இருந்தால் அந்த மனிதன் நிச்சயமாக அவன் அல்லாஹை விட்டு தூரமாகி கொண்டே போவான். எனவே எங்களுடைய நோக்கத்தை சரியாக வச்சுக்கொள்ளணும், எங்களுடைய இலக்கு குறிக்கோள் சரியாக இருக்கணும், எங்களோட தேவையை நோக்கமாக ஆக்கிடக்கூடாது. தேவை உழைக்கணும், சம்பாதிக்கணும், தேவை, அது நோக்கம் அல்ல. ஆனா சம்பாதிப்பது அல்லாஹ்வுடைய பாதையில கொடுக்கிறோம், ஏழை எளிய மக்களை கொடுக்கிறோம், சதகா ஜாரியாவாக கொடுக்கிறோம், தர்மம் செய்யறோம், அல்லாஹ் பன்மடங்காக ஆக்கி தருவான். அது மிகப்பெரிய ஒரு இபாதா. காசு பணம் இல்லாம தர்மம் செய்யலாதே அன்புக்குரிய சொல்லி, அது தேடத்தன் வேணும். ஆனால் அது குறிக்கோளாக வாழ்க்கையாக மாறிவிடக்கூடாது, எங்களுடைய வாழ்க்கையுடைய லட்சியமே அதுவாக மாறிவிடக்கூடாது. அதனை நாங்கள் சேமிப்பதிலே, அதனை நாம் சேர்த்து வைப்பதிலே தவறு கிடையாது. ஆனால் அதுதான் வாழ்க்கை, அதுக்காக வேண்டித்தான் நான் வாழ்கிறேன் என்று ஒரு மனிதன் இருந்தால் அவனுடைய வாழ்க்கையை மறுபரிசீலனை செய்து கொள்ள வேண்டும் அன்புக்குரிய சகோதரர்களே. எனவே இந்த உலகத்துல நாம் வாழுவது மறுமைக்காக என்ற எண்ணம் இருக்க வேண்டும். இந்த உலகத்துல நாங்க
வாழ்றது உலகத்துக்காக வேண்டிய கூடாது. சஹாபாக்களுக்கும் எங்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? சஹாபாக்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்தார்கள், மறுமைக்காக வாழ்ந்தார்கள். நாங்க இந்த உலகத்துல வாழ்றோம், இந்த உலகத்துக்காகவே வாழ்கின்றோம். இந்த 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 ரெண்டு தான் வித்தியாசம். இந்த ரெண்டு பாயிண்ட பாருங்க. அவர்கள் இந்த உலகத்துல வாழ்ந்தாங்க, உலகத்துல வாழ்ந்தாலும் அவங்க மறுமைக்காக வாழ்ந்தார்கள். நாங்க இந்த உலகத்துல வாழ்றோம், இந்த உலகத்துக்காகவே வாழ்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அப்படி நாம் ஈமானை பலவீனப்படுத்தக்கூடிய இரண்டாவது அம்சம் பேராசை. பேராசை, நீண்ட நாள் வாழ வேண்டும், மனோ இச்சையை முதன்மைப்படுத்தி பேராசையோடு வாழ்வதுதான் ஈமானை பலவீனப்படுத்தக்கூடிய இரண்டாவது அம்சம். மூன்றாவதாக பாவங்கள், பெரும் பாவங்கள், மானக்கேடான செயல்களில் ஈடுபடுதல். பாவங்களை தைரியமாக பாவங்களில் ஈடுபடுறது. இன்னைக்கு நாங்கள் நிறைய பேரை பார்க்குறோம், பாவங்கள், அதாவது இன்னைக்கு மதுபானம் அருந்துறது, விபச்சாரம் செய்கிறது, அதே போன்று பெரும்பெரும் பாவங்கள். இன்றைக்கு நிறைய பேரை பார்க்குறோம் விபச்சாரம், மதுபானம் இதில் எல்லாம் அவங்க ஈடுபடுறது இல்லை. அதே மாதிரி அவங்க வந்து தொழுவாங்க, இபாதை செய்வாங்க, அதுவும் பிரச்சனையா இல்லை, அதுலேயும் அவங்க சரியாக இருக்கிறாங்க. ஆனால் மனிதன் அறியாமல் சைத்தான் குடிகொள்கிற ஒரு விஷயம் என்னென்னா பெருமை. பெருமை இருக்குது, நான் என்ன விட்டா வேற ஆள் இல்லை, நான் தான் பெரிய ஆள், நான் தான் பெரிய அறிஞன், நான் தான் பெரிய பணக்காரன், என்னை விட்டா யாருமே இல்லை, என்னட்ட வாங்க, பெருமை. அது மாதிரி பொறாமை. இன்றைக்கு தவ்வாசிரன் சொல்கிறாங்க, பயான் பண்ணுறாங்க, பெரிய சூரத்தாக நல்ல தோற்றம் இருக்குது, பெரிய அறிஞர்னு மக்கள்லாம் சொல்கிறாங்க, வாயை திறந்தா அடுத்தவனது புறம், அடுத்தவன் மீது அஃபாண்டன் சுமத்துறது, இட்டு கட்டுறது. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த பாவங்களை செஞ்சு போட்டு அடுத்தவன்ட குறைய தோண்டி துருவி ஆராய் செஞ்சு பொய்யை இட்டு கட்டி அடுத்தவன் மீது குற்றங்களை சுமத்தி விட்டு இப்படியெல்லாம் செஞ்சு எல்லாத்தையுமே சர்வசாதாரணம், புறம் பேசுறது, பெருமை அடிக்கிறது, முகசுதி, முகசுதி, யாராவது பார்த்தா அவர் பெரியார், யாரும் பார்க்கலைன்னா அவர் அவரை பாட்டு கிழிப்பார், யாராவது பார்த்தா மாஷா அல்லாஹ் பெரிய தக்குவாதாரி. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த முகசுதி, பெருமை, பொறாமை, குறிப்பாக இன்றைய இன்றைக்கு பயான் பண்ற தவா செய்யறேன் சொல்லிப்போ நிறைய பேர் இருக்கிறாங்க, நிறைய மூலைமார்கள், அல்லாஹ் பாதுகாக்கணும், அல்லாஹ் நம்மளையும் பாதுகாக்கணும், நான் ஏன் சொல்றேன்னா வருத்தமாக இருக்கிறது. நிறைய பேர் பயான் பண்றாங்க, நிறைய இபாதத்தாலி, பெரிய அறிஞர், பெரிய பட்டம் எல்லாம் அவருக்கு இருக்குது, எல்லாரும் அவர் பெரிய அறிஞர் பட்டம் எல்லாம் இருக்கு, பெரிய அறிஞர் சொல்றாங்க. சைத்தான் அப்படித்தான் இருந்தான். அன்புக்குரிய சொல்ற அது இருக்கிறது முக்கியமான விஷயம் அல்ல, அதெல்லாம் முக்கியமான விஷயம். முதலாவது மனசு சுத்தமா இருக்கணும், மனசு சுத்தம் இல்லை, மனசுக்குள்ள வஞ்சகம், பொறாமை, குப்பம், கூளம், எல்லாம் மனசுக்குள்ள குப்பை கூளம் எல்லாம் நிறைஞ்சிருக்குது. இப்ப வெளியில அவரு எப்படித்தான் நடிச்சாலும் அல்லாஹ் நிச்சயமாக அவர்களை கேவலப்படுத்துவான், நிச்சயமா அல்லாஹ் கேவலப்படுத்துவான். அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்க எங்கட ரப்போட, நாங்க சொர்க்கத்துக்கு போறதுக்கு நாங்க எங்கட வழியை பார்க்கணுமே தவிர, எல்லாருமே நீதிபதி, நீ எப்படி இருந்தாய், உன்னோட பொண்டாட்டி எப்படி, உன்னோட குடும்பம் எப்படி, எல்லாரையும் அல்லாஹ் உத்தாலா சொர்க்கத்துக்குரிய இந்த டிக்கெட் வந்து கொஞ்சம் பேர் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், கொஞ்சம் பேருக்கு டிக்கெட்டை கொடுத்திருக்கேன், நீங்க டிக்கெட்டை கொடுங்க, உங்களோட டிக்கெட் இருந்தா தான் உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்ற நினைப்புல சில பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்கணும், எவ்வளவு பெரிய அறிஞனாக இருந்தாலும் சரி, அப்படிப்பட்ட முனாஃபிக்களை அல்லாஹ்வுத்தால தூக்கி முகங்குப்புற வீசுவான். அன்புக்குரிய சகோதரர்கள், நானாக இருந்தாலும் இது ரொம்ப பயப்பட வேண்டிய விஷயம். பொறாமை, பொறாமை, இந்த மாதிரி பொறாமையில மனசு சுத்தம் இல்லாம இப்படியான விஷயங்களை சைத்தான் இன்னைக்கு நிறைய பேரை, நிறைய பேரை தவாண்ட பேர்ல, நிறைய பேர்ல சைத்தான் விளையாடி கொண்டிருக்கிறான். அது அவங்களுக்கு தெரியாது. அதாவது உலகத்தினுடைய உலகத்துல நான் பெரிய ஆளாகணும், என்னை விட பெரிய ஆள் யாரும் மீக்கப்படாது, உலகத்துல நான் தான் சிறந்தவன், என்னை விட பெரிய ஆள் இருக்க கூடாது, ஒவ்வொரு துறையிலும் இது இருக்கிறது. குறிப்பாக இந்த இஸ்லாமிய பிரச்சார பணியில நிறைய இப்படியான விஷயங்கள் இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இப்படிப்பட்டவர்கள் முதலாவது அவங்க அவங்கள பத்தி பரிசீலனை செய்து கொள்ள வேண்டும். நிறைய விஷயங்கள் இருக்கிற சவர்களை இப்படிப்பட்டவர்கள் அவர்கள் பரிசீலனை செய்து கொள்ள வேண்டும். இது குடும்ப மட்டத்துல இருக்குது, குடும்பத்துக்குள்ள போட்டி போறாம, நானா ஒரு சொந்த வீடு எடுத்துட்டான், தம்பி ஒரு சொந்த வீடு எடுத்துட்டானா, நானாக்கு அண்ணனுக்கு பொறுக்குது இல்ல, காக்காக்கு பொறுக்குது இல்ல, ஒரு சகோதரி நல்ல அழகா வீடு கட்டிட்டாண்டா சகோதரனுக்கு பொறுக்குது இல்ல, பொறாம, வஞ்சகம், அவனுக்கு ஏதாவது சதி பண்ணணும், அவன் மானத்தை இல்லாமலாக்கணும், அவனை இப்படி குற்றச்சாட்டுல மாட்டி விடணும், அவனை இப்படி இப்படியான இழிவான செயல்களை செஞ்ச அல்லாஹ் அவனுடைய மௌத்த கேவலமானதாக ஆக்குவான். அறிஞர்கள் சொல்றாங்க, இப்படிப்பட்டவருடைய மௌத் நல்ல மௌத்தாக இருக்காது, வாழ்றதுக்கு பெரிய சாலிகானவர்களாக இருப்பாங்க, வாழ்றதுக்கு நல்லவங்களாக இருப்பாங்க, உலகத்துல நடிப்பாங்க, எல்லா மக்களும் நம்புற அளவுக்கு நடிப்பாங்க, ஆனா அல்லாஹ் அவர்களை கேவலப்படுத்துவான். அவர்கள் வீட்டினுடைய கதவை பூட்டி கொண்டு உள்ளுக்குள்ள இருந்தாலும் அல்லாஹ் அவர்களை கேவலப்படுத்துவான். இது ரொம்ப டேஞ்சரான விஷயம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, பாவங்கள், பெரும் பாவங்கள், மானக்கேடான விஷயங்கள், இந்த விஷயங்கள்ல குறிப்பாக வரக்கூடியதான் இந்த பெருமை, பொறாமை, ஹசத், அது மாதிரி தக்கப்புர், அது மாதிரி அர்ரியா, முஹஸ்துதி,
அதேபோன்று அம்ராதுல் குலூப் என்று அறிஞர்கள் சொல்வார்கள். இப்படிப்பட்ட உள நோய்கள், உள்ளத்தில் ஏற்படுகின்ற நோய்கள் இருந்து அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நீங்க என்ன அமல் செஞ்சாலும் அல்லாஹ் அதை சுருட்டி முகத்துல வீசுவான். அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவர்கள் தான் முஃப்லிஸ், மனில் முஃப்லிஸ். யார் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, மனில் முஃப்லிஸ் யாரு முஃப்லிஸ் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. காசு பணம் இல்லாதவர், காசு பணம் இல்லாதவர், சொத்து செல்வம் இல்லாதவர் சஹாபாக்கள் சொன்னாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முஃப்லிஸ் என்பவர் அவர் அல்ல, காசு பணம் இல்லாதவர் அல்ல, சொத்து செல்வம் இல்லாதவர் அல்ல, நாளைக்கு மல்லையை போல நன்மை கொண்டு வருவாரு, மல்லையை போல நன்மை கொண்டு வருவாரு. ஒரு மனிதர் வருவாரு, யா அல்லாஹ் தரபனி ஹாதா சத்தமனி ஹாதா, யா அல்லாஹ் இவன் எனக்கு அடிச்சான், யா அல்லாஹ் இவன் எனக்கு ஏசனான், யா அல்லாஹ் இப்படி சொல்லி சொல்லி மல்லைய அளவு நன்மை அல்லாஹ் பங்கு வச்சு கொடுத்து கொண்டே இருப்பான். உலகத்துல அவரை சைத்தான் ஏமாத்தி கொண்டிருந்தான். ஆனா அந்த சைத்தான் ஏமாத்துறது அவருக்கு விளங்க இல்ல, பெரிய அறிவாளியாக இருந்தார், அறிவு கொடுக்கப்பட்டிருந்தார். ஆனால் அப்படிப்பட்ட மனிதர்கள், அப்படிப்பட்ட நிலையில இருந்தவர்கள் சைத்தான் வழிகெடுத்து கொண்டே போவான், சைத்தான் ஏமாத்துல ஏமாற்றி கொண்டே போவான். ஆனா அவங்க மமதையில், அவர்கள் அந்த ஒரு பிம்பம், அவர்களுக்கு ஒரு ஏதாவது நப்பாசை, நான் அமல் செய்யறேன், இபாதை செய்யறேன்னு காட்டப்படும். ஆனா மறுமையில வந்து பார்க்கும் பொழுது, யா அல்லாஹ் எனக்கு இவன் அடிச்சான், யா அல்லாஹ் இவன் எனக்கு ஏசினான், யா அல்லாஹ் இவன் என்ன பத்தி புறம் பேசினான், இவன் எனக்கு திட்டுனான், அநியாயமாக என்னுடைய சொத்துக்களை சூறையாடினான், என்னுடைய குடும்பத்துல கை வச்சான், வந்து கொண்டே இருப்பார்கள். இவரோட நன்மை எல்லாம் இலவசமாக கொடுத்து கொண்டே இருக்கப்படும், கொடுத்து கொண்டே இருப்பான். அல்லாஹ் தஆலா நன்மைகள் எல்லாம் தூக்கி கொடுக்கப்படும். கடைசியில பார்த்தா இவரோட நன்மை முடிஞ்சிரும், வாரவங்க வந்து கொண்டே இருப்பார்கள், வாரவங்க வந்து கொண்டே இருப்பார்கள். இப்ப என்ன செய்யறது? அந்த மனிதர்களுடைய பாவங்களை தூக்கி அல்லாஹ் தஆலா இவர்களுக்கு கொடுப்பான். அந்த மனிதருடைய பாவங்கள் இருக்கிறதே அல்லாஹ் இவர்களுக்கு, இவனுக்கு கொடுப்பான். அந்த மனிதர் எப்படி மலையளவு நன்மையை கொண்டு வந்தாரோ அதே போன்று மலையளவு பாவத்தோட செல்வார். இவர் தான் முஃப்லிஸ் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இன்னைக்கு நிறைய முஃப்லிஸ்களை நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். யா அல்லாஹ் எங்களை பாதுகாத்து ரப்பே ரஹ்மானே, நாங்க துவா கேட்டு கேட்டு நாங்க இபாதை செய்யணும், துவா கேட்டு கேட்டு தாவா செய்யணும். அன்புக்குரிய அல்லாஹ் எங்களை பாதுகாக்கணும், அல்லாஹ் இந்த விஷயத்துல இருந்து பாதுகாக்கணும். நிறைய முஃப்லிஸ்களை நாங்க பாக்குறோம். எனவே இதுதான் மிக முக்கியமான அம்சம். ஈமான் அப்படி என்ன செய்யும்? குறைச்சி கொண்டு ஈமான பலவீனப்படுத்தி கொண்டு செல்லும். இது மூன்றாவது விஷயம். அன்புக்குரிய சொர்களே, நான்காவது ஆகுமான விஷயங்கள் சில இருக்கிறது. மார்க்கத்தில் ஆகுமான விஷயங்கள் இருந்தாலும் அந்த ஆகுமான விஷயங்கள்ல எல்லாம் கடந்து போறது. உண்மையிலேயே ரெண்டு பேர் நல்ல சிரிச்சு நல்ல முறையில பேசிக் கொள்றது தப்பு கிடையாது. ஆனால் அதுவே நாளடைவுல பேசி 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 வீணான பேச்சை கொண்டு போவோம், வீணான பேச்சுகளுக்கு அவரை கொண்டு போவோம். அதே போன்று மனோ இச்சையின் அடிப்படையில் எடுத்துட்டு போவோம், அடுத்தவங்கட புறம் பேச வேண்டி வரும். எனவே ஆகுமான விஷயங்கள்ல இருந்தும் நாம் என்ன செய்யணும்? பேணுதலாக இருக்க வேண்டும். அதிகமான ஆகுமான விஷயங்கள், ஹலாலாக்கப்பட்ட நிறைய விஷயங்கள் இருக்கிறது. அந்த விஷயங்கள் நாம் என்ன செய்யும் என்றால், நீங்க நாள் அடைவுல அதுல அதிகமாக ஈடுபட கொஞ்ச நேரம் ரெஸ்ட் ஆயிருக்கிறது, கொஞ்ச நேரம் மொபைலை பாக்குறது, கொஞ்ச நேரம் ஏதாவது ஹலாலான ஏதாவது ஒரு விஷயங்களை படிக்கிறது, இதெல்லாம் நல்ல விஷயம். ஆனால் அதே இது அந்த மனிதன் அதிலே தொடர்ந்து இருக்க ஆரம்பிச்சால், இப்போதாரமா சாதாரண ஒரு போன் இருக்குது, சும்மா ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் ஒரு கேம் விளையாடுறாரு, இது ஹராம் இல்ல. மாற்றமா அதுவே அவர் என்ன செய்வார்? பழகி 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 நாளடைவில் அது நேரத்தை கொள்ளக்கூடியதாக, நேரத்தை வீணடிக்கக்கூடியதாக, பாவத்தின்பால் இன்னும் ஒரு வழிக்கு தூண்டக்கூடியதாக மாறும். எனவே ஆகுமான விஷயங்கள்ல அதிகமாக ஈடுபடுவதை நாம் தவிர்த்துக் கொள்ள வேண்டும். ஆகுமான விஷயங்கள்ல ஒரு மனிதன் அதிகமாக செல்ல செல்ல சிரிக்கிறது நல்ல விஷயம்தான், ஒரே சிரித்துக் கொண்டே இருக்கிறார் என்றால் உள்ள என்ன செய்யும்? அவருக்கு அந்த ஈமான் இபாதத்துடைய விஷயங்கள்ல கொஞ்சம் குறைபாடு ஏற்படுத்தும். அதே போன்று அதிகமாக கேலி செய்யறது, ஒரு மனிதனை பத்தி நக்கல் நையாண்டி செய்யறது, அதே போன்று இப்படியான நிறைய விஷயங்கள் நாங்க பாக்குறோம், நிறைய விஷயங்களை பாக்குறோம். அது உண்மையிலே அனுமதிக்கப்பட்ட விஷயங்கள். கொஞ்சம் மனசுக்கு சந்தோஷமாக பேசுறது, நல்ல விஷயங்களை பேசிக்கொள்றது, பழைய சம்பவங்கள் கதைகள் ஏதாவது இருந்தா பேசிக்கொள்றது தப்பு தவறு கிடையாது. ஆனா அதுவே அந்த மனிதன் அதையே வழக்கமாக்கி கொண்டால், அதுல அதிகமாக ஈடுபடுத்தி கொண்டால், ஆகுமான விஷயங்கள்ல அதிகமாக தன்னை ஈடுபடுத்தி கொள்ள கொள்ள அவனை சைத்தான் அப்படியே என்ன செய்வான்? ஹராத்துக்குள்ள கொண்டுவான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எப்படி என்றால் ஒரு யூஷி கையறுதா ஃபீஹி, அதாவது ஒரு 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 ஹலால் என்பது ஹராம் என்பது, இன்னல் ஹலால பையின் வல் ஹராம பையின், ஹலாலும் தெளிவானது ஹராமும் தெளிவானது, வபைனஹுமா உமூரும் முஷ்ஷபிஹாத், அந்த ரெண்டுக்கும் இடையில முஷ்ஷபிஹான சில விஷயங்கள் இருக்கிறது, சந்தேகத்துக்குரிய விஷயங்கள் இருக்கிறது. லா யஅலமுன்ன கஸீரும் மினன் நாஸ், அதுல அதிகமான மக்கள் என்ன செய்ய மாட்டாங்க, அறிந்து கொள்ள மாட்டார்கள். ஃபமன் வகா ஃபி ஷுபஹாத், யார் ஷுபஹாத்துக்குள்ள போவாரோ வகா ஃபில் ஹராம், ஹராத்துக்குள்ள சென்று விடுவார். அப்ப சில விஷயங்கள் ஹலாலாக இருந்தாலும், ஹலால் இப்படி போர்டர் என்றா, நாம ஹலால் இந்த போர்டருக்கு வந்தா அது பூரா ஹராம், அது பூரா ஹராம் என்ன செஞ்சிடும் வந்துடும். அப்ப நம்ம போர்டருக்கு வர்றதுக்கு முன்னால எங்களை நாங்க என்ன செய்யணும்? முன்னால நிறுத்தி வைக்கணும். இந்த லெவலுக்கு நாங்க என்ன செய்ய நிறுத்தி வைக்க வேண்டும்.
வேண்டும், கொஞ்சம் முன்னால போர்டருக்கு வந்துடக்கூடாது. நம்ம எல்லாத்திலேயுமே எல்லைக்கு வந்து போட்டு தான் பேணுதலாக என்ன செய்யறோம், காட்டுறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே ஹலாலான விஷயங்கள், ஆகுமான விஷயங்கள், அது ஹராத்துக்கு கொண்டு போகுமா இருந்தால் நாம் அதை என்ன செய்யணும், தவிர்த்து கொள்ள வேண்டும். இது நான்காவது விஷயம். அஞ்சாவது விஷயம், ஃபர்லான கடமைகள், வாஜிபான விஷயங்களில் வந்து நாங்கள் பொடுபோக்கு செய்யறது. உதாரணமாக லொஹர் அசர், இப்போ லொஹருடைய நேரத்தில் நம்ம தொழுகிறது கட்டாய கடமை. இப்போ லொஹர நேரத்துக்கு நம்ம தொழணும், அந்த குறித்த நேரத்தில் தொழுகிறது எங்களுக்கு கட்டாய கடமை. இப்போ நாங்கள் என்ன செய்யறது, அசர் வரைக்கும் எங்களுக்கு தொழுகிறதுக்கு அனுமதி இருக்குதுன்னு சொல்லி போட்டு அசர் 3:40 சொன்னால் நாங்கள் 3:30 லொஹர தொழுகிறோம். இப்படி அந்த கடமையான விஷயங்களில் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைபாட்டை ஏற்படுத்துறது என்ன என்ன செய்யும் என்றால் உங்களோட ஈமான பலவீனப்படுத்தும், குறைபாட்டை, அதாவது ஈமான குறைபாட்டை ஏற்படுத்திவிடும். கடமைகளில் குறைபாடு செய்யறது பரலான விஷயங்கள், 5 தொழுகைகளாக இருக்கலாம், அதே போன்று நோம்புடைய விஷயமாக இருக்கலாம், அதே போன்று ஏனைய இபாதத்துக்கள் எடுத்துக்கொண்டால் நம்ம கடமையாக அல்லாஹுத்தால தந்திருக்கக்கூடிய இபாதத்துக்கள், குடும்ப உறவை சேர்ந்து வாழ்றதாக இருக்கலாம், அதே போன்று அல்லாஹுத்தால கடமையாக தாய் தந்தைகளுக்கு உபகாரம் செய்யறதாக இருக்கலாம், இதெல்லாமே அல்லாஹுத்தால எங்களுக்கு கடமையாக சொன்ன விஷயங்கள். இதுல நாங்கள் குறைபாடு செய்ய 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 எங்களுடைய ஈமான் பலவீனமாக ஆகிக்கொண்டு செல்லும். இது அஞ்சாவது விஷயம். நம்ம மிக முக்கியமாக பார்த்துக்கொள்ள விஷயம் என்னடா, கடமையான விஷயங்கள், ஃபர்லான விஷயங்கள்ல நாம குறைபாடு செய்யக்கூடாது. அப்படி குறைபாடு செய்ய செய்ய இப்ப நமக்கு லொஹர் வந்து ஒரு குறித்த நேரத்துல தொழ கிடைக்கல, ஒரு 2 தொழுவோம், 2:30 தொழுவோம், 3 தொழுவோம்னு கொஞ்சம் கொஞ்சமா என்ன செய்வான், சைத்தான் இழுத்துட்டு வந்து கடைசியில போர்டர்ல கொண்டு விடுவான். சைத்தான் என்ன செய்வான், இப்பதானே 3:30, இன்னொரு 10 இருக்குதானே, 35, இன்னொரு 5 இருக்குதானே, கடைசியில 40, கடைசியில லொஹர் நாசமா போவோம். அப்படி சைத்தான் என்ன செய்வான், இல்லாமலாக்கிடுவான். இது ஈமான பலவீன கொடுத்து பலவீனப்படுத்தக்கூடிய மிக முக்கியமான விஷயம். ஆறாவது அம்சம், ஹராமான பொருட்கள், ஹராமானதை சம்பாதிக்கிறது, ஹராமான பொருட்களை சாப்பிடுறது, அதே போன்று சந்தேகத்துக்குரிய விஷயங்கள்ல நாங்க பொடுபோக்காக இருக்கிறது. ஹராமான விஷயங்களை சம்பாதிக்கிறது, ஹராமான விஷயங்களை சம்பாதிக்கிறது, ஹராமான பொருட்களை சாப்பிடுறது, அதே போன்று முஸ்தபியா சந்தேகத்துக்குரிய விஷயங்கள்ல பொடுபோக்காக இருக்கிறது. இன்றைக்கு நிறைய பார்க்கிறோம் சம்பாத்தியம் ஹலாலா ஹராமாங்கிற பார்க்கறது அல்ல, அவர் ஹலாலா சம்பாதிக்கிறாரா ஹராமா சம்பாதிக்கிறார் தெரியாது, ஆனா தர்மம் செய்யறாரு, அதை கொடுக்கிறார், மக்களுக்கு கொடுக்கிறார், அதே போன்று பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார், குடும்பத்துக்கு கொடுக்கிறார், குடும்பம் முழுக்க ஹராத்துல ஹராத்து சம்பாதித்துக் கொண்டு ஹராத்து சாப்பிட்டு கொண்டு இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, இதுல நாம் தெளிவாக இருக்க வேண்டும். நாம் ஹராத்து சாப்பிட சாப்பிட, ஹராமான பொருளை சம்பாதிக்க சம்பாதிக்க எங்களுடைய ஈமான்ல குறைபாடு ஏற்பட்டு கொண்டே இருக்கும். எனவே ஹராமான பொருட்களில் இருந்து, ஹராமான சம்பாத்தியத்தில் இருந்து எங்களை நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். அப்படி நாம் அதில் ஈடுபடும் பொழுது எங்களுடைய ஈமான் என்ன செய்யும், குறைந்து கொண்டே செல்லும், ஈமான் பலவீனப்பட்டு கொண்டே செல்லும். ஏழாவது அம்சம், அதாவது மனிதர்கள்ல, அதாவது வீணான பேச்சுக்கள், மனிதர்களிட குறைகளை பேசக்கூடியவர்கள், அதே போன்று யாரோட சேர்ந்தால் எங்களுடைய நேரம் வீணா போகுமோ, யாரோட சேர்ந்தால் நேரம் வீணா போகுமோ, அவர்களோடு சேர்ந்து வாழ்றதுல நம்ம என்ன செய்யணும், கொஞ்சம் தவிர்ந்து கொள்ள வேண்டும். இன்றைய நாட்களில் நம்ம என்ன செய்யறோம், வீட்டுக்குள்ள நம்ம இருக்கிறோம், வெளி நண்பர்களோட பேச்சுவார்த்தை புழக்கங்கள் குறையும். ஆனால் இப்போ அது சேர்த்தான் இன்னொரு வடிவத்தில் வந்தீங்க, இந்த வாட்ஸ்அப் குரூப்னு சொல்லி, இந்த வாட்ஸ்அப் குரூப்ல அது ஃபேமிலி குரூப்னு இருக்கும், ஃப்ரெண்ட்ஸ் குரூப் நண்பர்கள் குடும்பம் பண்ணி இருக்கும், அது மாதிரி இஸ்லாமியன்னு தான் ஆரம்பிப்பாங்க. நல்ல இஸ்லாமிய பயான் வரட்டும், நல்ல பயான்கள் போடணும், குர்ஆன் சுன்னா அடிப்படை நல்ல பயான்கள் வரும்னு சொல்லி அந்த நல்ல அடிப்படையில் ஆரம்பிப்பாங்க. அதுக்கு பிறகு பார்த்தா என்ன செய்யும், குப்பை கூலங்கள், விதத்தான காரியங்கள், அது 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 அதையும் தாண்டி வீணான அந்த ஜோக்குகள், படத்துல வரக்கூடிய அந்த கிளிப்புகளை கட் பண்ணி அதுல ஒரு அதுல என்ன செய்யற ஒரு மீம்ஸ் செட் பண்ணி அதை போடுறது, அது மாதிரி ஒருவனை பத்தி புறம் பேசுறது, அடுத்தவங்களை கழுகுறது, இன்னைக்கு குரூப்புகள் ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா ஒருத்தனை எப்படி வந்து நாசமாக்குறது, ஒருத்தன் மானத்தை எப்படி வாங்குறேன்னு சொல்றது கூட ஒரு தவா குரூப்புகள் ஆரம்பிக்கிறத நம்ம பாக்குறோம். தவா குரூப்னு ஆரம்பிக்கிறாங்க, இஸ்லாமிய குரூப்னு ஆரம்பிக்கிறாங்க, அதுல டாபிக் என்ன, நல்ல தவா செய்யணும், நல்ல பயன் பண்ணணும், ஆனா நோக்கம் என்ன, நான் அந்த மூலையை நாசமாக்கணும், இந்த மூலையை இல்லாமலாக்கணும், அந்த அறிஞரை இல்லாமலாக்கணும், அதே மாதிரி இந்த குடும்பத்துல ஒரு குரூப் ஆரம்பிச்சாச்சு, குடும்பத்துல ஆரம்பிச்சா ரைட், மாமா மாமி சாச்சி சாச்சா எல்லாம் சேர்ந்துகிட்டே கூத்தடிக்கிறது, தேவையில்லாத விஷயங்களை போடுறது, அதே மாதிரி வந்து கிடைக்கிற குப்பை கூலங்கள் எல்லாத்தையும் கொண்டு போறது, எப்படி சாப்பிடுறது, அங்க நடந்த ஜோக், இங்க நடந்த ஜோக், அது மாதிரி இங்க நடந்த பொய்யான விஷயங்கள், கிடைக்கிற எல்லாத்தையும் ஷேர் பண்றது. இப்ப ஷைத்தான் இப்படி வர்றான்,
சேத்தனாடு செய்யலாம் இப்படி வார அதை என்ன செய்யும் அதையே பார்த்து 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 அவனுடைய நேரம் அப்படியே என்ன செய்யும் வீணாகிட்டே போகும் அவருடைய நேரம் அப்படியே வீணாகும் சைத்தான் விடமாட்டான் ரைட் இதுக்கு நான் என்ன பதில் கொடுக்கறது இதுக்கு நான் என்ன பதில் கொடுக்கறது அவர் போடுறாரு இவர் போடுறாரு என்ன பதில் கொடுக்கறது நல்ல விஷயம் மார்க்க விஷயம் உங்களுக்கு தகுதி இருக்குது திறமை இருக்குது அறிவு இருக்குது ஆற்றல் இருக்குது ஒரு பிழையான விஷயம் வருது சுட்டி காட்டுறீங்க அவர் சுட்டி காட்டுறாரு இது பிரச்சனை அல்ல இவருக்கு ஒரு ஒரு மண்டங்கட்டி ஒன்றுமே தெரியாது இவர மண்டையில் ஒன்றுமே இல்லை அவருக்கு ஒன்றும் தெரியாது சும்மா பேசுறது சம்பந்தமே இல்லாம பேசுவாங்க அவங்க தான் இமாம் புகாரி இமாம் முஸ்லீமு ரெண்டு பேரும் அந்த கருத்து பரிமாறுற மாதிரி பேசுவாங்க சூரத்துல் ஃபாத்தியா ஓகே தெரியாது வாட்ஸ்அப் குரூப்ல நடக்கிறத நம்ம பாக்குறோம் ஏன்னா ஒரு பத்து பேர் மாமி பாத்துட்டு அதுவும் சாட்சி பாத்துட்டு பெரியம்மா பாக்குறாங்க சின்னம்மா பாக்குறாங்க நானா பாக்குறாரு அண்ணன் பாக்குறாரு அக்கா பாக்குறாங்கன்னு சொல்லி போட்டு இவர் விடுற இல்லை இவர் ஏதாவது ஒன்று போடுறது அவரும் போடுறது இப்படி சைத்தான் செய்வான் நேரத்தை வீணாக்கி கொண்டே இருக்கிறான் எனவே இப்படிப்பட்ட விஷயங்கள்ல ஈமான்ல குறைபாடு ஏற்படும் ஏன் நான் இதை சொல்றேன்னா சமூகத்துல இது இருக்குது சமூகத்துல இதை பத்தி அந்த சொல்றது குறைவு சொல்றது குறைவுடா வாட்ஸ்அப் அதுகளை நேரத்தை வீணாக்காதீங்கன்னு சொல்றாங்க எப்படி நேரம் வீணாகுது அதே நேரம் நல்ல விஷயங்கள் நிறைய இருக்கு மாஷா அல்லாஹ் நல்ல விஷயங்கள் 70-80 விதமா நல்ல விஷயங்களை நம்ம என்ன செய்யறோம் விட்டு போட்டு 20-30 மோசமான விஷயங்களுக்குள்ளதான் நம்ம விடுபட்டு நல்ல விஷயங்கள் இருக்காது குர்ஆன் ஹதீஸினுடைய அடிப்படையில் வரக்கூடிய பயான்கள் உபதேசங்கள் கேள்வி பதில் நல்ல ஈமான வலுவூட்டக்கூடிய சிந்தனைகள் எல்லாம் அது நல்ல விஷயம் அதுல எந்த தப்பும் கிடையாது மொத்தமாக நாங்க தப்பு சொல்லக்கூடாது இந்த தப்புக்கள் தவறுகள் அதுல நடக்கிறதுக்கான இடம்பாடு இருக்கிறது அதை நம்ம என்ன செய்யணும் தவிர்த்து கொள்ள வேண்டும் நம்முடைய ஈமான் அது பலவீனப்படுத்திக் கொண்டே செல்லும் என்பதாக அறிஞர்கள் சொல்றாங்க அது மாதிரி தான் பாவிகளோட இவர் ஒரு பாவம் செய்கிறார் 8th அம்சம் எப்படி அறிஞர்கள் சொல்லுவாங்க 8th அம்சம் என்றால் பாவிகளோட எங்களுடைய தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்றது எங்களுடைய நண்பர்கள் மடையர்களாக இருந்தால் எங்களுடைய நண்பர்கள் மார்க்கத்தை அறியாதவர்களாக இருந்தால் எங்களுடைய நண்பர்கள் என்ற நண்பர் ரைட் அவர் சிகரெட் குடிக்கிறாரு அவரு புகைக்கிறாரு அவரு மதுபானம் குடிக்கிறாரு அவருடைய அவருக்கு அவருடைய செயல்பாடுகள்ல தொழுகை இல்லை நோன்பு இல்லை ஆனா இஸ்லாமிய பேர் இருக்குதுன்னா நீங்க அவருடைய நட்பை நீங்கள் பேணுவது கூடாது நட்பை நீங்கள் பேணுவது கூடாது நீங்க திருத்தி திருத்தி பார்த்து அல்லாவுக்காக பிரியறதான் அந்த இடத்துல சொல்யூஷன் தீர்வை தவிர நீங்க உங்களால திருத்தேலும்னா நீங்க திருந்துங்க திருத்துங்க அது மார்க்கத்துல தவற இல்ல நீங்க திருத்த போய் அவர் உங்களை திருத்தி விட்டுவார் அவர்ற பாதையில அப்படின்னு சொன்னா நீங்க விட்டுட்டு அல்லான்னு என்ன செய்யிருங்க ஒதுங்கிருங்க அதுதான் சிறந்த வழி அவர் உங்களோட அவர் உங்களோட பார்வையில என்ன செய்வாரு உங்களை வந்து இழுத்தெடுத்துருவார் அப்ப எனவே அன்புக்குரிய சகோதரர்களே கெட்ட நண்பர்கள் மோசமான நண்பர்களை நாங்க வச்சுக்கொள்றது என்பது எங்களை ஈமானை பலவீனப்படுத்தக்கூடிய விஷயம் 9th பாவம் நடக்கக்கூடிய இடங்களுக்கு நாங்கள் செல்வதை தவிர்த்து கொள்ள வேண்டும் நமக்கு தெரியும் இந்த இடத்துல பாவம் நடக்குது இந்த இடத்துக்கு போனா இவங்களை பத்தி பேசுவாங்க இந்த இடத்துக்கு போனா இந்த பாவம் நடக்கும் இந்த இடத்துக்கு போனா எப்படியாவது என்னுடைய ஈமானுக்கு அங்க ஒரு பாதிப்பு இருக்கிறது என்று சொன்னால் நாங்கள் அதை தவிர்த்து கொள்ள வேண்டும் இது 9th விஷயம் அதே போன்றுதான் அன்புக்குரிய சகோதரர்களே இந்த 9 விஷயம் நம்ம பார்த்தோம் சுருக்கமாக பார்த்த 9 விஷயங்களையும் நாங்கள் என்ன செய்யணும் தவிர்த்து கொள்ள வேண்டும் தவிர்த்து கொண்டால் மிக சுருக்கமாக ஒரு 5 அல்லது 10 ஈமான் அதிகப்படுகிறதுக்கு சாலிகான அமல்களை கூற்றி கொள்றதுக்கான வழிவகைகளை அறிஞர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அல்ல 15 அம்சங்கள் இருக்கிறது மிக சுருக்கமாக நான் இன்ஷா அல்லாஹ் அதை சொல்கிறேன் இப்ப இந்த மாதிரி நான் சொன்ன இந்த 9 அம்சம் ஈமான பலவீனப்படுத்தக்கூடிய இந்த 9 அம்சங்களை நாங்கள் தவிர்ந்து கொண்டால் நீங்க நிச்சயமாக மாற்றங்களை காண்பீர்கள் அறிஞர்களுடைய அந்த அவர்களுடைய கருத்துக்களில் இருந்து தொகுத்தெடுத்து நான் சொல்றேன் முன்னே சலபு சாலையின் நல்ல அறிஞர்கள் எங்களுக்கு முன்மாதிரியாக இருந்த அறிஞர்களுடைய அந்த வாழ்க்கையில் இருந்து சுருக்கத்தை தான் 9 விஷயமாக நான் உங்களுக்கு சொன்னேன் இப்ப சொல்லக்கூடிய விஷயங்கள் ஈமான் அதிகரிக்கக்கூடியது அமல்கள் அதிகரிக்கக்கூடியது சாலிகான அமல்களில் உங்களை ஈடுபடுத்தக்கூடிய அம்சங்கள் 15 அம்சங்களை மிக சுருக்கமாக சொல்றேன் நீங்க குறிப்பிடுத்துக் கொள்ளுங்க முதலாவதாக அன்புக்குரிய சகோதரர்களை அல்லாஹ்வை அறிய வேண்டும் நான் ஏற்கனவே சொன்னதுக்கு மாற்றமானது நிறைய விஷயங்கள் இங்க வரும் அல்லாஹ்வை அறிய வேண்டும் அல்லாஹ்வுடைய பண்புகள் அல்லாஹ்வுடைய பெயர்கள் அல்லாஹ்வுடைய சிஃபாத்துகள் அல்லாஹ் பற்றி நாங்க என்ன செய்யணும் அறிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ்வுடைய அழகிய திருநாமங்களை அறிந்து கொள்ள வேண்டும் அதனுடைய பொருள்களை அறிந்து கொள்ள வேண்டும் அதனுடைய விளக்கங்களை அறிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ்வுடைய தொடர்பை நாம் அதிகரித்துக் கொள்ள வேண்டும் எனவே ஈமானுடைய விஷயத்துல மிக மிக ஆழமாக நாம் என்ன செய்யணும் அறிவை கூட்டிக் கொள்ள வேண்டும் 2வதாக பிரயோசனமான அறிவை நாம் தேடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் பிரயோசனமான அறிவை தேடி நாங்கள் பயணிக்க வேண்டும் அறிஞர்களிடம் நாம் நேரடியாக சென்று படிக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்தால் இப்பொழுது அந்த சந்தர்ப்பம் இல்லை ஆனால் சந்தர்ப்பம் ஈசால வரக்கூடிய காலங்கள் கிடைச்சால் அறிஞர்களிடம் சென்று நேரடியாக மார்க்கத்தை படிக்க வேண்டும் அதே போன்று இணைய வழியினூடாக மார்க்கத்தை படிக்கலாம் அதே போன்று இன்று இருக்கக்கூடிய சோசியல் மீடியாக்கள்ல கூட நம்ம என்ன செய்யலாம் நல்ல விஷயங்களை படித்துக் கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது மார்க்க சட்ட திட்டங்களை தேடி தேடி படிங்க அதே நேரம் நீங்க கூகுளை பார்த்து நீங்க இஸ்லாத்தை எடுக்க வேண்டாம்
நீங்க கூகுள்ல இருந்து எடுக்கிறத ஒரு அறிஞர்கிட்ட காட்டி சரிவள பார்த்து கொள்ளுங்க. உங்களுக்கு என்ன நம்ப தகுந்த அறிஞர்கள் இருப்பாங்க, அவங்ககிட்ட காட்டி நீங்க என்ன செய்யுங்க, குரான் சுன்னா அடிப்படையில் கூடிய நம்ப தகுந்த அறிஞர்கிட்ட காட்டி இது சரியா பிள்ளையான்னு கேளுங்க. சரி, நிறைய பேர் கூகுளை பார்த்து பேர் வச்சிருக்காங்க, பேரை பிள்ளையிட பேர் வச்சிருக்காங்க கூகுளை பார்த்து. கருத்தை பார்த்தா தும்பு கட்ட என்ன சொல்லுவாங்க, இந்த கூட்டுறது ஊடு கூட்டுறது பாத்திமா மிக்கிரஸ்தான் வச்சுக்கிறாங்க தும்பு கட்ட. அது மாதிரி தடி பொல்லு அந்த டொய்லெட் பாத்ரூம் நல்ல அழகான பேர்கள் அரபுல பாக்குறாங்க, கூகுளை பார்த்து அடிச்சுடுறாங்க. அப்ப இப்படி எல்லாம் நம்ம என்ன செய்யக்கூடாது, வைக்கக்கூடாது. அது மாதிரி தொழுகிறது இபாத செய்யறதெல்லாம் வந்து சும்மா ஏதாவது போட்டிப்பாங்க, எங்கேயோ ஒரு வெப்சைட்ல இருக்கும், இவர் எடுத்து அமல் செய்யல, அப்படி அல்ல. எனவே நாங்கள் படிக்கிறதா இருந்தாலும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ஒரு ஆலிமிட்ட நாங்கள் என்ன செய்யணும், கேட்டுக்கொள்ள வேண்டும். மாற்றமாக நம்ம படிக்கலாம், படிக்கிறதுக்கான வசதிகள் வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அப்ப நம்ம என்ன செய்யணும், ஐமுன் நாஃபி பிரயோசனமான அறிவுல என்னுடைய நேரத்தை காலத்தை செலவழித்துக் கொள்ள வேண்டும். மூன்றாவதாக அல்லாஹோடு நாங்கள் தனித்திருக்க வேண்டும், நாங்க அல்லாஹோட தனித்திருந்து துவா கேட்கணும், எங்களோட உள்ளத்தை நாங்க பரிசீலிச்சு கொள்ளணும். நிறைய பேரை பார்க்கிறோம் அவங்களோட உள்ளத்துல நோய்கள் இருக்குது அவங்களுக்கு தெரியாது. இப்ப உடம்புல நோய் வந்து விளங்குது, எங்களோட உடம்புல நோய் வந்து ஒரு உடம்புல நோய் இருக்கிறது என்பதை சூடு காட்டி கொடுக்கும். காய்ச்சல் எனக்கு ஜுரம் சளின்னா மூக்கால வடிது சளி வருது, அது மாதிரி காய்ச்சல் ஏதாவது ஒரு எஃபெக்ட் வெளியால விளங்கும். இது உடம்புடைய நோய், உள்ளத்தில நோய் எப்படி தெரியுமா விளங்கும், அவருக்கு வந்து பாவங்கள் வந்து பாவமாய் விளங்காது. பாவம் பாவம் உள்ளத்தில் நோய் இருக்குதுன்னா அது உடம்பு வந்து பாவமாக வெளிப்படும். இப்ப உடலினுடைய நோய், உடலினுடைய நோய் இருக்குதானே, உடலுடைய நோயை வந்து அது காட்டி கொடுக்கும், உடம்பு காட்டி கொடுக்கும். அதாவது கொஞ்சம் அவருடைய உடம்பு வசதியா இருக்கும், தலையில தலை சூடும், கழுத்துக்கு இங்க சூடும், கொஞ்சம் சூடு வரும், அது மாதிரி தண்ணி மூக்கால வரும், இதெல்லாம் உடலினுடைய நோயை காட்டி கொடுக்குறது. உள்ளத்தினுடைய நோய் எப்படி வெளியாகும், பாவமாக வெளியாகும். பாவத்தில இன்ட்ரெஸ்ட், பாவத்தில தான் ஈடுபாடு, பாவத்தில் அதிகமாக ஈடுபடுறாருன்னா உள்ள நோய் வாய்ப்பட்டிருக்கிறது. எனவே அல்லாஹ்வோட தனித்திருக்கணும், கொஞ்சம் கண்ணீர் வடிக்கணும், எங்களை கல்வை கரைக்கணும், கண்ணீரை வடிக்கணும், தொழணும், துவா செய்யணும், அல்லாஹ்விடத்துல கேட்டுக்கொண்டு இருக்கணும், அல்லாஹ் மீது அன்பு வைக்கணும், அல்லாஹை நெருங்கணும், அல்லாஹ் பயப்படணும், அல்லாஹுடைய தண்டனைகளை பயப்படணும், அல்லாஹ் மீது ரஜா ஆதரவு வச்சு அல்லாஹ் நெருங்கி போகக்கூடிய ஒரு நிலையை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். நாலாவது, அதிகமாக அல்லாஹ்விடத்தில் துவா கேட்கிறது ஈமான உங்களுக்கு கூட்டும், ஈமான கூட்டும். அது ஒரு மிகப்பெரிய சாலிகான அமல், துவா என்பது மிகப்பெரிய ஒரு சாலிகான அமல். அதிகமாக துவாக்கள்ல நாங்க என்ன செய்யணும், ஈடுபட வேண்டும். நிறைய பேரை பார்க்கிறோம், என்னடா துவா கேட்கறதுல குறைபாடு, நிறைய இபாத செய்வாங்க துவா கேட்கறதுல குறைபாடு. அன்புக்குரிய சொல்றேன், அதிகமாக துவா கேட்கணும், அது ஈமான கூட்டும். நாங்க துவா கேட்க கேட்க என்ன ரப்பு ஏன் எனக்கு தாரான் இல்ல, என்ன ரப்பு ஏன் இதை தர இல்ல, நமக்கு ஒரு உணர்வு வரும், நான் எது என்ன தவறு செஞ்சேன், நான் என்ன பிழை செஞ்சேன். அப்ப திருந்துறதுக்கான வாய்ப்பாக துவா இருக்கும். ஆனா துவா நிச்சயமாக எப்பொழுதும் அல்லாஹு தஆலா நிராகரிக்க மாட்டான், அது எந்த ஒரு வழியிலையாவது அது ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதை நம்ம ஞாபகத்தில் சொல்லணும். அஞ்சாவது, குர்ஆன் அதிகமாக ஓதணும், குர்ஆனோட அதிகமாக தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ளணும், அதிகமாக குர்ஆனை கேட்கணும், குர்ஆனை சிந்திக்கணும். அப்படியே ஓதிட்டு போறதில்ல, படப்படப்படப்பட நீங்க எத்தனை குர்ஆன் முடிச்சுக்கிறீங்க, மஷால் நாலு குர்ஆன் நோம்பல முடிச்சுக்கிறேன், அதெல்லாம் அல்லாஹ் எதிர்பார்க்கிறது. ஒரு குர்ஆன் முடிச்சாலும் நீங்க தத்தபுர் அலிஃப் லாம் மீம் ذَلِكَ الْكِتَابُ لَا رَيْبَ فِيهِ هُدًى لِّلْمُتَّقِينَ ذَلِكَ الْكِتَابُ அதை பத்தி யோசிக்கணும், லா ரைப ஃபி அதை பத்தி யோசிக்கணும், ஹுதல்லில் முத்தகீன், ஹுதாண்டா என்ன, முத்தகீனா யாரு, யோசிக்கணும். அப்படி யோசிச்சு குர்ஆனோடு நாங்கள் தொடர்பு ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆறாவதாக, அதிகமாக திக்ர்கள், இதெல்லாமே ஈமான பலப்படுத்தும் சாலிகான அமல்களாகவும் மாறும். நான் சொல்ற நல்ல விலை கொள்ளுங்க, ஈமான பலவீனப்படுத்தக்கூடிய விஷயங்களை எடுத்துட்டு ஈமான பலப்படுத்தக்கூடிய விஷயங்களை கொண்டு வரதுதான் சாலிகான அமல்கள். அப்ப பாருங்க அடுத்தது என்ன, அதிகமாக திக்ர் செய்யணும், தஸ்பீஹ் தஹ்லீல் தக்பீர் சுப்ஹான் அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர் சுப்ஹான் அல்லாஹ் வபிஹம்திஹி சுப்ஹான் அல்லாஹ் அல்அஸீம் லா இலாஹ இல்லா அந்த சுப்ஹானக இன்னி குந்து மினல் ஸாலிமீன் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்அஸீம் அல்லதீ லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் வஅதுப் இலைஹ். இப்படி நிறைய துவாக்கள், ஏராளமான துவாக்கள், சஹியான துவாக்கள் இருக்கிறது. ஒரு நாளைக்கு நூறு விடுத்து சொல்லுங்க, உங்களோட பாவம் கடல் நுறை அளவு இருந்தாலும் அந்த பாவம் கடல் நுறை அளவு இருந்தாலும் அல்லாஹ் மன்னிப்பான். அப்ப திக்ர்கள் தஸ்பீகள் அதிகமாக ஆகிக்கொள்ள வேண்டும். நிறைய திக்ர்கள் தஸ்பீகள் இருக்கிறது, இப்ப இந்த நேரத்தில் அதுக்குரிய நேரம் எனக்கு இடம் கொடுக்கவில்லை. ஏழாவதாக, கியாமுல்லைல்,
இரவு வணக்கத்தில் அதிகமாக நாம் ஈடுபட வேண்டும். தனிமையில் அல்லாஹ் வணங்கக்கூடிய ஒரு நிலை, தனிமையில் அல்லாஹுடன் பிரார்த்திக்கக்கூடிய நிலை. சுஜூதில துவா கேளுங்க, சுஜூதில அல்லாஹோடு பேசுங்க. இரவு நேரங்களில் அல்லாஹுவை எழும்பி அதிகமாக கியாமுல் இரவுல எழும்பி நின்று வணங்குறது, அல்லாஹ் பற்றி சிந்திக்கிறது, அல்லாஹோடு பேசுறது, இது உங்களை ஈமான் அதிகரிக்கும். அது மிகப்பெரிய ஒரு சாலிகான அமல். எட்டாவது நாம் பிடிக்கக்கூடிய நோன்பு, இது நோன்பு மாசத்திலேயும் ரமலானுடைய மாசத்திலேயும் நாம் இந்த நோன்பு கடைபிடிக்க வேண்டும். அதே போன்று அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, ஏனைய மாசங்களை நீங்க நோன்பு அதிகப்படுத்திக் கொள்ளுங்க, நிச்சயமாக அது உங்களுடைய ஈமானை அதிகரிக்கும். அஸ்ஸவ்மு ஜுன்னான்னு சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பாவத்திலிருந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு கேடயம் நோன்பு என்று சொன்னாங்க. எனவே நோன்பை அதிகரித்து கொள்ளக்கூடிய மக்களாக நாங்கள் மாற வேண்டும். அதே போன்று எங்களுடைய உள்ளங்களையும் எங்களுடைய உடலையும் சுத்தப்படுத்தக்கூடியதாக இந்த நோன்பு இருக்கிறது. குறிப்பாக எங்களுடைய உள்ளங்களில் இருக்கக்கூடிய நோய்கள், உள்ளங்களில் இருக்கக்கூடிய அழுக்குகள், உள்ளங்களில் இருக்கக்கூடிய குப்பை கூளங்களை எல்லாம் அகற்றக்கூடியதாக நோன்பு இருக்கிறது. அதிகமாக நோன்புல எங்களுடைய நோன்போடு எங்களுடைய தொடர்பை அதிகரித்துக் கொள்ள வேண்டும். ஒன்பதாவது, ஃபர்தான வணக்கங்கள், நஃபிலான வணக்கங்கள்ல நாம் தொடர்ந்தேர்ச்சியாக இருக்க வேண்டும். விட்டு செய்யக்கூடாது. எப்படி கட்டாய கடமையான தொழுகையை நாம் தொழுது வாரமோ, அதுபோன்று ஏனைய சுண்ணத்தான விஷயங்கள், நஃபிலான விஷயங்களை நாம் தொடர்ச்சியாக இருக்க வேண்டும். அது உங்களுடைய ஈமானை அதிகரிக்கும். அது சாலிஹான அமல்களாக அல்லாஹ்விடத்தில் எழுதப்படும். பத்தாவது அம்சம், பாவங்கள், சிறிய பாவங்கள், பெரிய பாவங்கள், சிறிய பாவங்களை தொடர்ந்து செய்வதில் இருந்து நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். அதே நேரம் பெரும் பாவங்களை ஈடுபடுறது முற்றாக தவிர்த்து கொள்ள வேண்டும். சிறு பாவங்களில் செய்யாதவங்கண்டா நம்மளால நம்ம செய்யறது நம்ம நினைக்க மாட்டோம், சேத்தான் கொண்டு போய் சேர்த்துருவான். பாவம் செய்யாத மனிதன் உலகத்தில் இல்லை. நான் பாவம் செய்ய இல்லைன்னா அவன் தான் ஆகப்பெரிய பொய்யனா இருப்பான். அப்ப எனவே அது ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு பாவம். பாவம் நான் செய்யற இல்லைன்னு சொன்னாலே அது ஒரு பெரிய பெரிய பாவம். ஏன்னா அது ஒரு பொய். ஏன்னா ரசூலுல்லாஹி சொல்லிட்டாங்க, ஆதமுடையமான எல்லோருமே ரசூலுல்லாஹி அலைஹிஸ்ஸலாம் தவிர எல்லோருமே என்ன செய்ய போறோம், நம்ம பாவியல் தான். அப்ப எங்கிட்ட பாவம் இருக்கும். அப்ப அந்த பாவங்களையும் தவிர்த்து கொள்வதற்கான வழி வகைகளை ஏற்படுத்தி கொண்டு பெரும் பாவங்களை ஏறெடுத்தும் பார்க்காம நாங்கள் வாழ்றது எங்களுடைய ஈமானை அதிகரித்து கொள்ளும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல 11வது அம்சம், ஆகுமான விஷயங்கள், ஹலாலான விஷயங்கள்ல ரொம்ப ஈடுபடாம ஒரு லிமிட், எல்லையை நாங்கள் வரையறுத்துக் கொள்ள வேண்டும். அதன் மூலமாக ஈமான் அதிகரித்து விடும். 12வது அம்சம், அல்லாஹ்வுடைய பாதையில எங்களுக்கு இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை, செல்வங்களை, சொத்துக்களை அல்லாஹ்வுடைய பாதையில செலவழிக்கிறது. இதன் மூலமாக ஈமான் அதிகரிக்கும். அதே நேரம் அது மிகப்பெரிய ஒரு சாலிஹான அமலாக அல்லாஹ்விடத்தில் எழுதப்படும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சதகா புர்ஹான், சதகா என்பது ஒரு ஆதாரமாக நாளை மறுமையில் எங்களுக்கு வந்து நிற்கும். அல்லாஹ் இவன் நினைக்க, என்னை என்னுடைய என்னை இவன் பேணினான், எனவே அல்லாஹ் இதுக்கு ஆதாரமாக நான் வாரேன் என்று சதகா மிகப்பெரிய ஒரு ஆதாரமாக வரும். எனவே சதகாவை எங்களுடைய வாழ்க்கையில நாம் அதிகரித்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய பாதையில் நாம் செலவழிக்க வேண்டும். 13வது, ஈமானுடையவர்கள் உலமாக்கள், நல்ல உலமாக்கள், அறிஞர்கள், அதே போன்று மார்க்கத்தோடு ஈடுபாடு உள்ளவர்கள், நல்ல புத்திமதிகளை சொல்லக்கூடியவர்கள், நல்ல முறையில் அன்பாக நடக்கக்கூடியவர்கள். சிலவங்க இருப்பாங்க, அவங்க மார்க்க பேசுவாங்க, ஆனா அவங்களுக்கு ஈமானுக்கு சம்பந்தமே இருக்காது. அடுத்தவங்க முகத்தை பார்க்க மாட்டாங்க, சிரிக்க மாட்டாங்க. அவர் பெரிய ஆள், ஃபேமஸ் ஆகிட்டாருன்னா அவர் யாருக்குமே ரெஸ்பான்ஸ் பண்ற இல்லை, யாரோடையும் பேசுற இல்லை, அவருடைய முகத்தை திருப்பி போயிருவாரு. அவங்கள நீங்க என்ன செய்யக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அப்படி இருக்கே இல்லை. யார் ஒரு மனிதன் எல்லா மக்களையும் பார்க்கணும், சிரிக்கணும், சலாஞ்சொல்லணும், அன்பாக இருக்கணும், அப்படிப்பட்டவர்களோடு நீங்க உறவு அதிகரித்துக் கொள்ளுங்க. சிலவங்களோட நிலைமைகளை நீங்க யோசிச்சு கொள்ளணும். சிலவங்க என்ன செய்வாங்கன்னா, நம்ம குடும்பத்தோட பேசுறது கூட நமக்கு டைம் இல்லாமல் இருக்கும், அந்த அளவுக்கு நேரம் ஆயிருக்கும். சிலவங்க வந்து ஹஜ்ஜி செய்யறது எப்படின்னு ஒத்த வரையில ஒரு கேள்வியை கேட்டுருவாங்க. இது ரெண்டு மணித்தையெல்லாம் விளக்கம் கொடுக்கணும். இந்த ரெண்டு மணித்தில நாங்க எங்க போறது அன்புக்குரிய சொல்ல, அப்படியே நம்ம என்ன செய்யணும், அடுத்த சைட்லயும் புரிஞ்சுக்கணும். அப்படியே நிறைய பேர் இருப்பாங்க, நான் சொல்லக்கூடிய நிறைய பேர் இருப்பாங்க. அது பெருமை. பெருமைண்டா அவர் கொஞ்சம் பெரிய ஆள், அவர் கொஞ்சம் ஃபேமஸ் ஆள், அல்லது அவர் யாரை பார்க்க மாட்டார், யாரை சிரிக்க மாட்டார், அது வேற விஷயம். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்ப இந்த இடத்துல நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஈமானுடையவர்கள் நீங்க யாரை பாக்குறீங்க, நீங்க யாரு நல்ல அறிஞர்கள் பாக்குறீங்க, அதே போன்று மார்க்கத்துல பற்றுள்ளவர்களாக, அடுத்தவன் குறைய பேசாம, அடுத்தவன் புறத்தை பேசாம, அடுத்தவன் இறக்கிய சாப்பிட்டே வாழாம, நல்ல முறையில் அவரும் அவரோட பாடும், அவரும் அல்லாஹோடு அவருடைய தொடர்பும் என்று இருக்கக்கூடியவங்களோட நீங்க உங்களோட நெருக்கத்தை அதிகரித்துக் கொள்ளுங்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இது 13வது விஷயம். 14வது விஷயம், கபர்களை அதிகமாக ஜியார செய்ய வேண்டும். அது ஈமான் அதிகப்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. கபர்களை நாங்கள் ஜியார செய்ய வேண்டும். மௌத்தானவர்களை பத்தி யோசிக்கணும். எங்களோட சொந்தக்காரன் நேத்து இருந்தாங்க, போன ரமலான்ல இருந்தாங்க, இந்த ரமலான்ல இல்லை. நாங்க இந்த ரமலான்ல இருக்கிறோம், அடுத்த ரமலான்ல இருப்போமா இல்லையாங்கிறது தெரியாது. அப்போ மௌத்தானவங்களை பத்தி யோசிக்கணும், கபர்களை போய் சந்திக்கணும். இது உங்களுக்கு ஈமானை அதிகப்படுத்தி தரும்.
பதினஞ்சாவதும் கடைசியான அம்சமும் நிறைய விஷயங்கள் இருக்கிறது, சுருக்கமாக நான் சொன்னேன். பதினஞ்சாவதும் கடைசி அம்சம் என்னென்றால், அதிகமாக தௌபா செய்ய வேண்டும், இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். யா அல்லாஹ் என்ன மன்னிச்சிரியா அல்லாஹ், யா அல்லாஹ் என்ன மன்னிச்சிரியா அல்லாஹ், என்ன குறைய மன்னிச்சிரியா அல்லாஹ், என்ன குடும்பத்தில் குறைய பாவங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ், என்னுடைய தாய் தந்தையுடைய பாவங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ், என்னுடைய நண்பர்களுடைய பாவங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ், எனக்கு உதவி செய்யக்கூடிய மக்களுடைய பாவங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ், என்னுடைய ஊர் மக்களுடைய பாவங்களை மன்னிச்சிருவாயா அல்லாஹ், யா அல்லாஹ் உலக மக்களுடைய பாவங்களை மன்னிச்சிருவாயா அல்லாஹ், யா அல்லாஹ் அனைத்து மக்கள் ஹிதாயத்தை கொடுத்துறியா அல்லாஹ், அல்லாஹ்வுடைய நெருங்கக்கூடிய இஸ்திக்ஃபார்கள் அதிகமாக செய்யணும். அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலஅஸீம் வஅதுப் இலை, இப்படி இஸ்திக்ஃபார், அது மாதிரி தௌபா செய்யணும். யா அல்லாஹ் நான் இவ்வளோ பாவம் செஞ்சிருக்கிறேன், யா அல்லாஹ் இந்த இந்த பாவங்கள் செஞ்சிருக்கிறேன், யா அல்லாஹ் என்னை மன்னிச்சிரியா அல்லாஹ் என்று சொல்லி ஒரே ஒரு நாளில் என்ன செய்யறது இல்லை, 27 சொல்லி 25 சொல்லி ஒரு நாளை ஒதுக்கி மாஷால்லாஹ் இன்றைக்கு தௌபா செய்ய போறேன்னு சொல்லி போட்டு ஃபஜ்ரில் அந்த இஷாவிலேருந்து ஃபஜ்ர் வரைக்கும் அல்லாஹ் இடத்துல அப்படி போறதல்ல தௌபா. தௌபா என்பது வார்த்தை அல்ல, தௌபா என்பது வாழ்க்கை, அது வாழ்க்கையாக மாறணும். செய்ய மாட்டேன்னா செய்ய மாட்டேன், அடுத்த என்ன மௌத்தாகிற வரைக்கும் நான் இதை செய்ய மாட்டேன்னு உறுதி கொடுக்குறதான் தௌபா. இன்றைக்கு 27 மாசா அல்லாஹ் முன் செஞ்ச பாவம், பின் செஞ்ச பாவம், அங்கே செஞ்ச பாவம், இங்கே செஞ்ச பாவம் எல்லாம் சொல்லி போட்டு பெருநா வந்ததுக்கு பிறகு எல்லாமே என்ன அடுத்த ரூட்டுக்கு மாறிடுவாங்க. அதான் இல்லை தௌபா. தௌபாங்கிறது வார்த்தை அல்ல, நீங்கள் கையேந்து கேட்கறது இல்ல, தௌபா என்பது வாழ்க்கை. நீங்கள் எப்படி வாழ்றீங்களோ அதுதான் தௌபா. தௌபாங்கிறது சும்மா கேட்கலாம், எல்லாரும் கேட்கலாம் தானே, ஒரு ரெக்கார்டிங்கில் போட்டுட்டு ஆமீன் ஆமீன்னு சொல்லவும் மேலும் பள்ளியில் மூலவி என்ன செய்வார், முன் செஞ்ச பாவம், பின் செஞ்ச பாவம், நடுவில் செஞ்ச பாவம், மக்களுக்கு மத்தியில் செஞ்ச பாவம் அப்படி இல்லை, இவர் ஆமீன் ஆமீன் ஆமீன்னு சொல்லி அவருக்கு இப்படியான ஒரு நிலையில் நம்ம பார்க்குறோம். இவர்களோட பாவத்துக்கு அவர் தௌபா செய்வார். நம்ம நம்மளா கேட்கணும், என்னுடைய பாவம் எனக்கு தெரியும், என் ரப்புக்கு முன்னால் போவோம், அல்லாஹ் என்னை மன்னிப்பான், எனவே திருந்தி வாழ்வது தான் தௌபாவை தவிர சில வார்த்தைகளோடு சம்பந்தப்பட்டதில்ல தௌபா. எனவே இப்படி நாம் ஒரு முடிவை எடுத்துக்கொண்டால் ஈமான் உறுதியாகும், சாலிஹான அமல்கள் எங்களுடைய வாழ்க்கையில அதிகரிக்கும். இப்படி சாலிஹான அமல்களை அதிகரிக்க அல்லாஹ் தஆலா சொல்றான், இன்னல்லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாத் கானத் லஹும் ஜன்னாதுல் ஃபிர்தௌஸ் நுஸ்லா, இன்னல்லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாத் வதவாஸௌ பில் ஹக்கி வதவாஸௌ بالصبر إلا الذين آمنوا وعملوا الصالحات فلهم أجر غير ممنون إن الذين آمنوا وعملوا الصالحات ஈமான் கொண்டு சாலிஹா அமல் செய்கிறார்களோ அவர்களுக்கு சொர்க்கம் இருக்கிறது, நிரந்தரமான கூலி இருக்கிறது, அவர்கள் லாபமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அவருடைய வாழ்க்கையே லாபத்துக்குரியது, நஷ்டத்தில் அவர்கள் இல்லை. நிச்சயமாக நாளை வறுமையிலே ஃபிர்தௌஸுல் ஆலா இவர்களுக்கு கிடைக்கும். அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹ் எங்கள் எல்லோரையும் ஆக்கி அருள்வானாக. இதெல்லாம் பேசணுமோ கேட்டோம், அதன்படி எங்களுடைய வாழ்க்கையில அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா தந்தருள்வானாக. அல்லாஹு தாலா எங்கள் எல்லோரையும் நாளை மறுமையிலே அல் ஃபிர்தௌஸுல் ஆலா என்று சொல்லப்படக்கூடிய அல்லாஹினுடைய அரஷ் சிம்மாசனத்தை முகடாக கொண்ட அந்த சுவர்க்கத்திலே சேர்த்தருள்வானாக. வா ஆக்ரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு. கைர், இன்ஷா அல்லாஹ் அன்புக்குரிய சகோதரர்களே, நாளைக்கு இன்னும் ஒரு தலைப்போடு உங்களை நான் சந்திக்கிறேன். இதெல்லாம் பேசணுமோ கேட்டோமோ அதை அமல் செய்யணுன்ற எண்ணத்தை வச்சுக்கொள்ளுங்க. அல்லாஹு தாலா என்னைக்கும் முதலாவது நான் எனக்கு சொன்னது, அடுத்ததான் மக்களுக்கு சொல்கிறேன், என்னுடைய வாழ்க்கையை நான் சீர்திருத்தி கொள்ள வேண்டும், அல்லாஹ் அதுக்கு தௌஃபிக் செய்ய வேண்டும். அதேபோன்று இந்த உலகத்தில் இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய கஷ்டங்கள், பிரச்சனைகள், துன்பங்கள் அல்லாஹ் நீக்கி அருள வேண்டும். மீண்டும் ஒரு நல்ல ஒரு சூழலை அல்லாஹ் எங்கள் எல்லோருக்கும் தர வேண்டும். அல்லாஹு தாலா அப்படியான ஒரு சூழலை ஆக்கணும். வரக்கூடிய இன்னும் ஒரு சில நாட்களில் ரமலான் எங்களை விட்டு போக போகுது. அதிகமாக எங்களுடைய இபாதத்துகளை அதிகரித்து கொள்ள வேண்டும், குர்ஆனோட தொடர்புகளை அதிகரித்து கொள்ள வேண்டும். இப்படியான ஒரு நிலையில் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் இந்த ரமலானை முடித்தால் அல்லாஹ் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை, நல்ல ஒரு மாற்றத்தை இந்த உலகத்தில் அல்லாஹ் ஏற்படுத்த வேண்டும். எல்லோரும் துஆ செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் நாளை உங்களை சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு. சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அந்த அஸ்தக்ஃபிருக வ அதூப் இலைக்.